சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படகுத்துறைக்கு பக்கத்திலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, நான் ஊரை விட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி இருக்கா? இல்லப்பா. சார், குச்சி தீர்ந்து போச்சு, போட்டுருவா? போட்டுருங்க. நம்ம அடிக்கிறது மட்டும் நமக்கு சுதேசி பொருள் தான். இந்த விஷயத்திலாவது நம்ம காந்தி வழியில் நடக்கும். படகுத்துறைக்கு உப்பங்கழிக்கு எவ்வளவு தூரம்? எனக்கும் இந்த ஊருக்கு ரொம்ப தூரம். நானும் உங்களை மாதிரி தான், பையன் ஊருக்கு புதுசு.
என்ன கஞ்சா அடிச்சு படுத்திருக்கிய முருகா? யாரு? அடடே கண்ணப்பனா, இங்கிலீஷ் ஆயவர் தான் கேள்விப்பட்டேன், பேசிட்டு இருந்தாங்க, வந்துட்டியா? சந்தோஷம். என் போட்டங்க. என்னது? என் படகு. படகுங்க? அத அந்த ஆறுமுகத்தோட ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. ஆறுமுகத்தோட ஆளுங்களா? அதான்ப்பா, உன்னோட பழைய சிநேகிதன் எல்லாம் ஆறுமுகம், அவன் ஆளுங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. வெட்டுப்பட்டவனுக்கெல்லாம் காயம் அதிகம் இல்லை. ரெண்டு மாசத்துல அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நீ ஒரு நல்ல வக்கீல வச்சு வாதாடி இருந்தா உடனே ரிலீஸ் ஆயிருக்கலாம். சாதாரண வெட்டுக்காயத்துக்கெல்லாம் 5 வருஷம் ஜெயில் தண்டனையா? நடந்து நடந்து போச்சு. வியாபாரம் எப்படி இருக்கு? ஒன்றும் சரியில்லை. 10 பாக்கெட் ஃபாரின் சிகரெட்டு, 10 பாட்டில் விஸ்கி, இதெல்லாம் வித்தா நல்லா இருக்கும். இப்பெல்லாம் சில்லற வியாபாரம் தான். சரி சரி, செலவு கொஞ்சம் பணம் வேணும். ஒரு 50 ரூபா எடு. பணமா? டப்பா காலி. நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வேலை செஞ்சு கழிச்சுக்கலாம். அதுக்கு படகு இருக்கா அவங்ககிட்ட? படகு தானே, வந்துடும். முதல்ல பணத்தை கொடு. பாட்டில் வாங்கிட்டு போய் கோபால் அண்ணனை பார்க்கணும். கோபால் செத்தது உனக்கு தெரியாதா? என் நேரமும் குடிச்சிட்டு இருந்தான்ல, லிவர் பஞ்சர் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் செத்துட்டான். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. இது நடந்து 4 வருஷமாச்சு. சீதா இப்போ தனியாக இருக்கா? சீதான்னு பேர் வச்சவெல்லாம் சீதை இல்லை. உன் சீதா ராவண ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பெத்து கொடுத்துட்டான். அவன் நாவா? நான் போட்டு பேசினா நாக்கையே அறுத்துருவான். ஆறுமுகம் இன்னைக்கு சாதாரண ஆள் இல்ல, பெரிய முதலாளி. பெரிய வீடு இருக்கு, வீடு மாதிரி படகு இருக்கு, படகு மாதிரி 10 கார் இருக்கு, 50க்கும் குறையாம அடியாளுங்க இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவனை கட்டிக்க சீதா அப்படி சம்மதிச்சா? ஜெயிலுக்கு போன உனக்கு ஜென்ம தண்டனை கிடைக்கும்னு அந்த பாவி பைய சொல்லிட்டான். அப்பாவி பொண்ணு அப்படியே நம்பிட்டா. அப்பனும் இல்ல, வேலி வேணுமே தாலிய கட்டிக்கிட்டா. சரிதான் விடுவியா? என்னம்மா, என்ன வேணும்? இங்க கர்ணன் வீடு. எதுமா? என்னது கர்ணன்? அவங்க சம்சாரம் பேர் கூட அகல்யா. அதோ அந்த வீடுதான். எனக்கு சொல்ல தெரியாது, போடி. சொன்ன வாயும் காட்டின கையும் கழுவிட்டு வா. இத பாருமா, அந்த வீட்டுக்கு போறதா இருந்தா என் வீட்டு வழியா போக கூடாது, ரோடு வழியா தான் போனோம் சொல்லிட்டேன். அந்த கர்ண வீட்டுக்கு கை காமிச்சா மோட்சம் கிடைக்கும் சொல்லுவாங்க, இந்த கர்ண வீட்டுக்கு கை காமிச்சா நரகம் தான் கிடைக்கும். என்னடி பெனாத்திக்கிட்டே இருக்க? எதிர்த்த வீட்டுக்கு புதுசா ஒரு சிரிக்கு வந்திருக்கா. என்னக்கா செவத்துல அடிச்ச படம் மாதிரி அப்படியே நிக்கிற? உங்க வீட்டை கண்டுபிடிக்க நான் பட்ட பாடு இருக்கே. இந்தியாவை கண்டுபிடிக்க வாஸ்கோட காமா பட்ட பாடு. அது சரி, சொல்லாம கொள்ளாம இப்படி புறப்பட்டு நிக்கிற? சரியா போச்சு, இங்க உனக்காக ஒரு நாட்காலி காத்துட்டு இருக்கு. உடனே புறப்பட்டு வானு மாமா எழுதின அப்புறம் தானே நானே புறப்பட்டு வந்தேன். அதுவும் இல்லாம அந்த குக்கிராமத்துல நான் மட்டும் இப்படி தனியா குப்பை கொட்டிட்டு இருக்கிறது? ஆமா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாதா? அவங்க பார்வையும் சரியில்லை, பதிலும் சரியில்லை. அதற்கிட்டோ பண்ணக்காட்டுல இருந்து ஒரு பொண்ணு பக்கம் வந்தாங்களே, அதுங்காச்சு. அப்பதான் அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அப்புறம்தான் உனக்கு தெரியுமே, நாதஸ்வரம் ஒழிக்க வேண்டிய வீட்டுல சங்கு உரிச்சது. கல்யாண பத்திரிகைக்கு மஞ்சள் தடவி அனுப்பலான்னு நினைச்சேன். கடைசியில கருமாதி பத்திரிகைக்கு கறிதான் தடவி அனுப்பிச்சேன். அதுக்கு கூட நீங்க ரெண்டு பேரும் வரல. அந்த சமயத்துல நாங்க ரெண்டு பேரும் வெளியே. ஹலோ ஆனந்தி. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க அக்கா புண்ணியத்துல சௌகியமாவே இருக்கேன். என்ன ப்ரோக்ராம்க்கு லேட் ஆச்சு புறப்படலையா? அப்பாவோட சாவுக்காத நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க வரவே இல்லையே. அது உன் தந்தையே லேட்டா தான் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு வாரமா நாங்க ஊர்ல இல்ல. என்ன அப்படிதானே? ஏத்துமதி இறக்குமதி விஷயமா ஒரு வாரம் டூர் போயிருந்தோம். லேட் ஆச்சு, புறப்படு. நானும் உங்க கூட வரேனே. ஆஹா, வாயே. வேண்டாம் வேண்டாம், நீ கழிச்சு போய் வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே மாமா,
என் வேலை விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உனக்கு என்ன தங்கம், உனக்கு வேலை கொடுக்க கரன்சியோட ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கான், நீ தான் வேலையை ஒத்துக்கணும். சரி அப்ப போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நீங்க வந்த அப்புறம் தான் நான் சாப்பிடணும். வேண்டாம் வேண்டாம், எங்களுக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம், நீ போய் சாப்பிட்டு தூங்கு. வா. நீங்க பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, வேலை வாங்கி தரீங்களா? வேலை வெக்கலாம்ல. அடி போடி, உனக்கு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு வச்சு நடத்துவேன். ஹலோ, மோகன்ராஜ் வரமாட்டாரா? நீங்க இன்னும் போலையா? அவரை பார்க்காம நான் எப்படி போறது? இதுக்காக ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். அப்ப வருஷ கணக்கா இங்கேயே உட்காந்துருக்க போறீங்களா? அதுல மிஸ்டர் ஜெயராஜ், மாஜி மேனேஜர், ஒரு முக்கியமான விஷயமா மோகன்ராஜ பார்க்க வந்திருக்கேன். அவர் எப்ப வருவாரு? ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னையோட இந்த ஆபீஸ் வேலையை நான் விட்டுட்டேன், நேர வீட்டுக்கு போய் ஷாம்பு போட்டு தலைமுழுக்க போறேன். இதை பாருங்க, நான் மஸ்காட் போறதுக்கு விசா வாங்கி தரதா மோகன்ராஜ் சொல்லியிருந்தாரு. ஓ, எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 15,000. இந்த 15,000 குட் பை போட்டுட்டு சும்மா இருந்துருங்க. தங்க மீனுக்காக தரையில தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த மாசத்துல இதே ப்ராப்ளமா வந்த 4வது ஆளு நீங்க. மோகன்ராஜ் நீங்க பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த ஆளை கண்டுபிடிக்க ஒரு வழி சொல்லுங்க. இருக்கிற வீட்டு அடமான வச்சு எங்க அப்பா அந்த பணத்தை கொடுத்தாரு. ஏமாந்த கதையெல்லாம் இப்படிதான் இருக்கு, சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்ப மோகன்ராஜ் உங்களை ஏமாத்திட்டு தான் சொல்ல முடியாது. விசா வாங்கி தரேன் உங்கள்கிட்ட பணம் வாங்கினாரு, அவருக்கு விசா வாங்கிட்டு போயிட்டாரு. இது பாருங்க, அந்த ஆளை நம்பி நீங்க ரூம் எடுத்து தங்கியிருந்தா அந்த பணமும் உங்களுக்கு நஷ்டம் தான். பேசாம ஊருக்கு போற வழியை பாருங்க. நான் அவனை பார்க்காம ஊருக்கு போக மாட்டேன், எனக்கு என் பணம் வேணும். இல்ல அவன் குரல உருவி அவனுக்கே மாலையா போட்டுருவேன். இதை உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட்டியா பா. அண்ணனா, கண்ணையே நம்ப முடியல, எப்பண்ணா வந்தீங்க? ஜெயிலுக்கு வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா பணம் கிடைக்கலண்ணே. உங்களுக்கு தெரியுமாண்ண, ஆறுமுகம் இப்ப லாரியம் போட்டு நிறைய வாங்கி. எல்லாம் எனக்கு தெரியும்டா. பாட்டில் எடு அண்ணா. சாராயம் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருந்தீங்களே. சத்தியம் பண்ணி கொடுத்த சாமிய சாக்கடையில விழுந்துருச்சு, பாட்டில் எடுற. சத்தியத்தை மறந்துட்டு குடிக்கலாமாண்ண? சத்தியத்தை மறக்கணும்னா குடிக்கணும். ஏ ஃபார் அகல்யா, கரெக்ட். கர்ணா, கர்ணா, அவர் இல்லையே. அண்ணன் இல்ல, பரவாயில்ல. அக்காவுமா இல்ல? இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்காங்க. போனா போட்டுமே, நீ இருக்கிய போதாதா? இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு அழகு அனாதையா இருந்திருக்கு, உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நான் இன்னைக்குதான் வந்தேன், புதுசா வேலைக்கு சேர போறேன். வேலைக்கா? இங்க பாருங்க, முன் அனுபவமே வேண்டான்னு சொல்ற ஒரே வேலை இதுதான். இதுல நீங்க அமோகமா சம்பாதிக்கலாம், பணத்தையே பாவாடையா தச்சு போட்டுக்கலாம். ஆமா, நீங்க யாரு? என்ன பத்தி கர்ணன் சொல்லவே இல்லையா? இந்த ஊர்ல இருக்கிற ஆண்மை உள்ள அத்தனை பேருக்கும் என்ன தெரியும். எங்க அப்பா பேரு மாணிக்கம், என் பேரு மாயாண்டி. மாயாண்டின்னு தான் நான் கையெழுத்து போடுவேன். ஆனா இந்த ஊர்ல எல்லாரும் மரியாதையா என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. சரி, புறப்படலாம் மாமா. எங்க போச்சு? இந்த தொழில பொம்பளைங்க கேட்க கூடாத ஒரே கேள்வி இதான். சரி புறப்பட, போகும்போது நடந்து போயிடலாம், வரும்போது ஐயாவே கார் கொடுத்து அனுப்புவாரு. என்கிட்ட பேசினது 200 ரூபாய் தான். நீ வேலைக்கு புதுசுங்கிறத மட்டும் ஐயா கண்டுபிடிச்சாரு, 1000 ரூபாய் அதிகமா போட்டு கொடுப்பாரு. ஏய், என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இந்த புடவை எல்லாம் பிடிக்காது. எல்லாத்தையுமே பாவடதாவணியில பார்த்துதான் அவருக்கு பழக்கம். அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற ஆயா கூட பாவடதாவணியில தான் இருக்கும். சீக்கிரம், ஒரு மணி நேரம் லேட்டா போனா கூட அந்த ஆளு தூங்கிடுவாரு. புறப்பட, கையில காத்து வாயில தான். நியாய தலக்கார் தூங்கிடும். இந்த கூட்டம் கொடுமை பாத்தீங்களா? இருடி இருடி, கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறேன். இந்த கன்றாவிக்கு கண்ணாடி வேறையா? அந்த புதுக்குட்டி வெனக்க மரத்து தூக்கில காட்டா? ஏதாவது சில்ற தகராறா இருக்கும். இந்த பாரு, அம்மாவும் பொண்ணும் வாசல்ல நிக்கிற பழக்கத்தை இன்னையோட விடுங்க. ஏங்க, சூடு சொரண ரோஷங்கறங்களே, அதுல ஒண்ணு கூட உங்களுக்கு இல்லையா? அந்த பண்ணிங்கல எங்க காலி பண்ண வைக்க முடியாது உங்களால? முடியாதுரி, அவன் செல்வாக்கு உனக்கு தெரியாது. நம்ம பொண்ணு காலேஜ் அட்மிஷனுக்கே நான் அவனை தாண்டி நம்பி இருக்கேன். இந்த தலைய எழுத்து, உங்களை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு எருமையோட குடும்பம் பண்ணிருக்கலாம். ஒரு எருமையோட தாண்டி நான் குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். ஏண்டி இப்பதானே சொன்னேன், மறுபடியும் வாசலுக்கு போயிட்டியா? ஏன் தலைய எழுத்து. அண்ணா, நம்ம படகு அவங்க எடுத்துட்டு போகும்போது நான் தடுத்தேன், அவங்க என்ன அடிக்க வந்துட்டாங்க.
அந்த ஆறுமுக பாய மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவனை வெட்டி கடல்ல தூக்கிடுவேன். அண்ணே சத்தம் போட்டு பேசாதீங்க, அத்தனை பேரும் ஆறுமுகத்தோட ஆளுங்க. அரைப்பாட்டுல சாரன் கொடுறான். என்ன கண்ண பஞ்ச ஜெயில இருந்து வந்துட்டான். வரட்டும் மேடம், பல்லு போன பாம்புக்கு விஷம் கடை இருக்க போகுது. எச்சில் சாராயம் குடிக்கிற பிச்சைக்கார பசங்களா, முழு கோவணம் கட்ட முடியாதவ, இப்போ உங்களுக்கு முதலாளியாட? காலம் மாறினாலும் கொசு முட்டை கோழி முட்டை ஆகாதரா பரதேசி பசங்களா, என்னடா முறைக்கிறீங்க? உன் முதலாளிக்கு எம வந்துட்டான்னு போய் சொல்லுப்போ. ஏய், உங்க முதலாளிக்காக சாக துணிஞ்ச ஆம்பளைங்க எவனாவது இருக்கீங்களாடா? வாங்கடா. வீடு இங்க இருக்கு, இப்படி வாங்க. அஞ்சு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தா வீட்டு வழி கூட மறந்துருமா என்ன? யாருடா அவன்? என் வீடு வழி எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும்டா. என்ன வழியெல்லாம் ஒரே பாரு, புல்லு முதலுமா இருக்கா? அதான் கொஞ்சம் நிதானத்தை. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஏண்டா நம்ம கூடாது உப்பு வீடு மாதிரி இருக்கு. ஏண்டா நான் ஜெயிலுக்கு தானே போனேன், திரும்பியே வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஏண்டா இது வீடை இப்படி அலங்கோலமா வச்சிருக்க? சரி என்னடா என்னடமோ வளர்க்குற, அப்படி என்ன என்னதான் பண்ணிட்டு இருந்த நீ? வீட்டை கூட கவனிக்காம இல்லண்ண, நீங்க போன அப்புறம் நான் இங்க கொஞ்ச நாள் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தேன், அப்புறம் வரவே இல்லை. அதான் வீடு இந்த கதையில இருக்கு. ஏண்டா நான் ஜெயில இருந்தப்போ கள்ள சாராயம் குடிச்சு நிறைய பேர் கண்ணு போயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது நீ காய்ச்சின சாராயம் தானே? என்னன்னு அப்படி சொல்லிட்டீங்க, நான் காய்ச்சின சாராயம் டாப் கிளாஸ், பெரிய மனுஷங்கள்லாம் அதை தான் குடிப்பாங்க. வியாபாரமும் நல்லா தான் நடந்துச்சு, ஆனா எல்லாரும் கடஞ்சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டுப்படி ஆகல, காய்ச்சினதை நிறுத்திட்டேன். சரி சரி, நான் இங்கே இருக்கேன், நீ கடைக்கு போ, இல்லைன்னா உன் முதலாளி திட்ட போறோம். நீங்க வந்தப்புறம் எனக்கு யாரு என்ன முதலாளி? இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். என்னண்ணே சீட்டை இறக்கிட்டீங்களா இல்ல இறங்கிடுச்சா? இந்த ஆறுமுகம் வாழ்க்கையில ஏறுமுகம் தவிர இறங்கு முகம் இல்லடா. ஐயா தொட்ட அத்தனை ஆஸ்தா ரிலீஸ் பண்ணிட்டுமா? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அந்த கண்ணப்பன் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான். தண்டனை முடிஞ்ச வெளியில வருவான், வரட்டுமே. அதுல என்ன, அவன் உங்களை ஒரு கை பாக்கணுங்கிற முடிவோட வந்திருக்கான். என் கை முடிஞ்சது, வாடா உள்ள. என்னண்ணா உங்க கணக்க தீத்து போற, ரத்தத்தை குடிச்சு போற, காட்டுத்தனமா கத்திட்டு இருக்கான். அடப்பட, என் ரத்த சாராய கடையில சல்லுசா கிடைக்குது அவன் வாங்கி குடிக்கிறதுக்கு. இந்த ஆறுமுகம் வாழ்க்கையில எப்பவுமே ஏறுமுகம் தவிர இறங்கு முகம் இல்லடா. இந்த உலகத்துல எந்த மனுஷன் ரெண்டுக்குள்ள அடங்கிடுவான், ஒண்ணு பணம் இன்னொன்னு உதை. அவனுக்கு பணம் வேணுமோ இல்ல உதவ வேணுமோ கேளு. நீங்க வேற, அவன் எதுக்கும் கட்டுப்படுற மாதிரி தெரியல. ஜெயில் வாழ்க்கை எனக்கு சுகமா இருக்கு, திரும்பி அங்கே போயிடுறேன்னு சொல். இனிமே ஆபீஸ் மேட்டர் ஆபீஸ்ல வந்து பேசு, வீட்டுல வந்து பேசுறதை விட்டுடு. ஓ சரிண்ணா, நான் வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும், கூட்டிட்டு தூங்கு. இன்னைக்கு எப்படி உனக்கு வேலைக்காரி கூட இல்லீங்க? நீயே வேலைக்காரி தானடி. வேலைக்காரிக்கு எதுக்குடி வேலைக்காரி? குடிசையில கோணிப்பைய பாவாடியா கட்டிக்கிட்டு படுத்திருந்தவ தானடி நீ. சரித்திரம் பிடிச்ச அண்ணா, நீங்க ஜெயில இருந்து திரும்பியே வரமாட்டீங்கன்னு அந்த ஆறுமுகம் ஒரு பொருளை கிளப்பி விட்டான். நானே அதை நம்பிட்டேன்,
பாவம் அந்த சீதாக்கா என்னென்ன செய்யும், அதான் ஆறுமுகத்தை கட்டிடுச்சு. நிறுத்துடா, இனிமே அந்த பத்தி என்கிட்ட பேசாத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணா. அவங்க அப்பா என்னை கண்டாலே அடிச்சு துரத்துவான். ஆனா அந்த சீதாக்கா அப்பனுக்கு தெரியாம எத்தனையோ நாள் எனக்கு சோறு போட்டிருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க அண்ணா. சொல்லிக்கிட்டே இருக்க, இனிமே அவளை பத்தி பேசுனா இங்க ஒரு கொலை விழும்படுவா. நான் போய் சாப்பிட வேண்டியிருந்த. வந்துட்டோம் பெருசா, உனக்கு என்னடா தெரியும். இப்போ இதை விட பெரிய மீனா பிடிக்க போறேன். தெரியுமா, நானும் கொடுப்பேன். ஏத்துக்கடா
எலும்பு நொறுக்கி ஏற்றுமதி பண்ணிருப்பானுங்க. நம்ம பொழப்ப கெடுக்க வந்தானுங்கல்ல, அதான் ஒவ்வொருத்த முதுகுலையும் பலகாரம் சுட்டு அமைச்சிருக்கேன். இனிமேல வாழாட்டானுங்க, அவனுங்க ரத்தத்தை இந்த சாராயத்துல ஊத்தி குடிச்சிருவேன். வந்துட்டாங்க போல இருக்கு. நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? வந்துட்டாங்களே. வேண்டாம் வேண்டாம், நீங்க படுத்துங்க. உனக்கு ஏற்கனவே அடி பலமா பட்டிருக்கு, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். போட்டுட்டியா? இவங்கள எவன் சாவா எவன் படிப்பான்னு சந்தேகமா இருக்கு. பாரு, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. நான் எங்க போறது, என்ன பண்றது? எங்கேயாவது போயிடு. என் உயிர் அடமான வச்சாவது உன் மேல கேஸ் எல்லாம் பண்ணிடுறேன். அது வரைக்கும் தலைமறவாரு. என்ன யோசிக்கிற? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நான் எனக்காக யோசிக்கல. என் படகையும் குட்டிய பின்ன நீதான் பாத்துக்கணும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு. எல்லாத்த விட முக்கியம் என் சீதா. அவ அப்பந்தான் ஒரு பெரிய குடிகாரன்னு உனக்கு தெரியுமே. ஆமா, அவன் குட்டிக்காரன் கையில பால் கொடுக்கும்.
அவ உடஞ்சு போகாம நீ தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ. புறப்படு. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, நாலஞ்சு பேரை லேசா தட்டிட்டேன், அது படாத இடத்துல பட்டுக்குமோ என்னமோ. கேஸ் முடியற வரை என்ன தலைமறைவா இருக்க சொல்லி ஆர்வம் சொல்லியிருக்கான். இந்த அடித்தடி எல்லாம் வேண்டான்னு அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இப்போ என்ன ஒட்டையில விட்டுட்டு ஓடுறேன்னு சொல்றீங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு என்ன வேணுமோ குட்டிய பண்ண கேளு, ஆர்வம் கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ உள்ள போ, உள்ள போ, போ. தண்ணீர்ல ரெண்டு வகை இருக்குங்கிறாங்கல்ல, ஒன்னு துக்கத்துல இன்னொன்னு சந்தோஷத்துல. அந்த மாதிரி சிரிப்புல ரெண்டு வகை இருக்க கூடாதா? இது துக்கத்துல வந்த சிரிப்பு. என்னமோன்னு, நீங்க போன அப்புறம் நான் சிரிக்கவே இல்லை. ஏண்டா, முந்தியெல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு ஜோக் சொல்லுவ, மறந்துட்டியா? மறக்கலண்ணே, மறைச்சிட்டேன். சரி வா, வாயன் கூட. எங்கண்ணே, இந்த ராத்திரி நேரத்தில் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா, ராத்திரி கருப்பா இருக்குல்ல, அதை செவப்பாக்க போறேன். வா வா. ஏண்டா, இதெல்லாம் ஆறுமுகம் படக? ஆமாண்ணே. இதுல நம்ம படகு எங்க இருக்கு? அண்ணே பாத்தீங்களா, நம்மள பார்த்தோன்ன தலையாட்டுதே, அதானே நம்ம படகு. வா வா, வாடா ராஜா, வா வா. அண்ணே நீங்க போய் அஞ்சு வருஷம் ஆச்சு, அது நம்மள இன்னும் மறக்கல பாத்தீங்களா? கண்ணப்பா, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு வசதி வந்துட்டா பொறாமக்காரங்க கண்டபிடி பேசுவாங்க, அதெல்லாம் நீ நம்பாத. தாஜ்மஹால் கூட தான் புகையடிச்சு புகையடிச்சு நிறமாறி போச்சுன்னு சொல்றாங்க. மனுஷன் மட்டும் மாறாம இருப்பானா? அப்போ இன்னமும் நீ உன்னை மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? பேசு, என்ன வேணாலும் பேசு, ஆனா உண்மையை தெரிஞ்சிட்டு பேசு. உனக்காக நான் அப்பீலுக்கு போன போது பிரயோஜனம் இல்லைன்னு வக்கீல் தடுத்தாரு, அது உனக்கு தெரியுமா? இல்ல நீ ஒப்படைச்சிட்டு போன ஓட்ட படகு அதை ரிப்பேர் பண்ணி அழகா வச்சிருக்கேன், அது உனக்கு தெரியுமா? டே ஆறுமுகம், அப்படி சொன்னா உனக்கு மரியாதை குறையுது இல்ல? டே முதலாளி, உன்கிட்ட நான் ஒப்படைச்ச படக நானே திருப்பி எடுத்துக்கிட்டேன். உன்கிட்ட நான் ஒப்படைச்சது இன்னும் ஒண்ணு இருக்கு, அத உன்னால திருப்பி தர முடியுமா? புரியுது. குடிச்சே சீதாவோட அப்பன் வயிறு வீங்கி செத்து போனான், அவ அனாதைய நின்ன, அவ கண் கலங்க கூடாதுன்னு தினம் வீட்டுக்கு போனேன், ஆறுதல் சொன்னேன், எல்லா உதவியும் செஞ்சேன், அரிசி வாங்கி கொடுத்தேன், மீன் வாங்கி கொடுத்தேன், விறகு வாங்கி கொடுத்தேன். ஆனா ஒரு நாள் என்னென்னமோ வாங்கி கொடுக்கறீங்களே,
இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரக்கூடாதான்னு கேட்டுட்டா. அப்படியே ஆடி போயிட்டேன். உனக்கு தான் தெரியுமே இந்த இளவு மனசு இழகுன மனசுன்னு. அந்த நிலைமையில என்னால என்னதான் செய்ய முடியும் நீயே சொல்லு. அதான் அவ விருப்பப்படியே தாலியை கட்டிட்டேன். ஆடு நினைதுன்னு ஓனாய் கொடை பிடிச்சுதான் வரண்டா முதலாளி. என்னப்பா நான் சொல்றத கேளு. எங்கிட்ட 50-60 பேர் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ மேஸ்திரியாரு. உனக்கு கை நிறைய பணம் தரேன் வாங்க. இந்த பணத்தை உன்கிட்ட இருந்து நான் கை நீட்டி வாங்கிட்டேன். உன் பொண்டாட்டிய விபச்சாரத்துக்கு உன்கிட்டயே நான் வித்ததாய். அவளை பத்தினியாவே பாத்துக்க. ஓம் கணக்க வட்டியும் முதலுமா கூடிய சீக்கிரம் நான் தீர்த்துறேன். என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்களே இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரக்கூடாதான்னு கேட்டுட்டா. ஒதுங்கிடாம பாத்துக்க.
இந்நேரம் மீனெல்லாம் கூடி அவன் சதையை கொத்தி கொத்தி தின்றுக்கும். கிடைச்சா எலும்புதான் கிடைக்கணும். எலும்பு வச்சு ஆளை கண்டுபிடிக்க போலீஸால முடியாதுன்னா? ஏய், நீ சாராயம் போடாமலே உளறவன். ஜாக்கிரதையா இரு, ஒரு வாரத்துக்கு வெளியில வராத. நீ பொழைச்சதே பெருசு. உனக்கு எதிரிங்க நிறைய இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதிரிங்க இல்லைன்னா வாழ்க்கையில ருசியே இருக்காது. சரி சரி, நான் போய் டாக்ஸி கொண்டு வரேன், ஆஸ்பத்திரி போல. இந்த ஊர் ஆஸ்பத்திரியில மருந்து கிடைக்காது. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வேண்டாம், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயமும் கிடைக்காது. காயம் பலமா இருக்கு, வைத்தியம் பார்க்கலனா எப்படி? நான் ஒன்றும் அவ்வளோ சுலபத்தில் செத்துட மாட்டேன் சார். ஆ, உங்கள் பேர் என்ன? மூர்த்தி. உங்களை நான் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். உன்னை பற்றி நீ சொல்லவே இல்லையே. படகோட்டி கண்ணப்ப. என் பேரை சொன்னால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கையெடுக்கணும்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். வர பார்த்துப்போ, காயம் வலிக்கும். நீங்க பார்த்து போங்க, பாதம் வலிக்கும். என்னடா உயிரோட வந்திருக்கன்னு முழிக்கிறியா? இன்னும் நீ பேப்பர் பார்க்கல? வாங்கி பாரு, இன்னையில இருந்து பொணங்கள்லாம் கொலை செய்யணும் போட்டு. முதலாளி கட்டின புது வீட்டுல அலங்காரம் அழகாத்தான் இருக்கு. வீடுங்கள்ல மான் தலையும் புலித்தலையும் வச்சுதானே பாத்திருக்கேன், மனுஷன் தலை வச்சு பார்த்தது இல்லையே. இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு, அதுவும் உன் தலைய வைக்கிறேன் பாரு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாண்டா நான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். கற்பு கரசி பத்து நீங்க கூப்பிட்டே வராத கடவுள் பரத்தை கூப்பிட்ட வந்துட போகுது. நல்ல வேலை புடவைக்கு ஒரு முந்தானதா, ரெண்டு மூணு முந்தானம் இருந்திருந்தா எத்தனை பேருக்கு வச்சிருப்பியோ? ஒரு பாவம் அறியாதவங்க நீங்க அனுபவிச்சது அஞ்சு வருஷம் தண்டனை, நான் அனுபவிக்கிறது ஆயுள் தண்டனைங்க. பசப்பாத்தடி, பூ வாங்கிட்டு வரலையான்னு கேட்டியாமே, அந்த பூவை அறுத்து இவன் பணத்து மேல போடு. உனக்கு ஆயுள் தண்டனையா? நேத்து ஃப்ரெண்ட் வீட்டுல டின்னர் லேட் ஆயிடுச்சு, அதான் அங்கே படுத்துட்டோம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் இப்படி கடுகடுன்னு இருக்க? ஒரு சின்ன சிரிப்பு கூட நீ சிரிக்கவே இல்லையே. பணத்தை சிரிக்க சொல்றியடி போக்கத்தவள. ஒன்ன நினைச்சா தண்ணி எனக்கு அழுகையும் வருது, சிரிப்பு வருது. ஒரு தாத்தா லெட்டர் போட்டு வர சொல்லிச்சுன்னா நீ நரகத்துக்கே வந்துடுறா. நீ என்னக்கா சொல்ற? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீயும் மாமாவும் வேலை பாக்குற பெரிய கம்பெனில எனக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுக்க முடியாதா? வெண்ணைக்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசம் தெரியாமலே வளர்ந்துட்டியடி.
இன்னும் அவனுக்கு விஷயம் புரியல. புரியலையேக்கா, மாமாவுக்கு என்ன உத்தியோகம்? நான் அவரை புருஷன்னு கூப்பிடுறேனே, அது போய். நீ அவரை மாமான்னு கூப்பிடுறியே, அதான் உண்மை. உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ. எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக முடியுமோ போயிடு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சார், இயற்கை அழகா பாக்குறீங்களா? வேணாயா. சார், இயற்கை அழகா பாக்குறீங்களா? அட போயா. சார், இயற்கை அழகா பாக்குறீங்களா? ஏ பார் அலமேலு, பி பார் பாமா, சி பார் சித்ரா, டி பார் தமயந்தி, இ பார் எலிசபெத், எஃப் பார் பாத்திமா, ஜி பார் கோமதி, ஹெச் பார் ஹெலன், ஐ பார் இசபெல்லா, ஜே பார் ஜானகி, கே பார் கமலா, எல் பார் லைலா, எம் பார் மனோன்மணி, என் பார் நான்சி, ஓ பார் ஓமனா, பி பார் பவித்ரா, கியூ பார் குயின், பி பார் விமலா, எக்ஸ் பார் ஜெலினா, ஒய் பார் யமுனா, இசட் பார் ஜரீனா. புக் பண்ணட்டா? ஜரீனா வாழ விடு. ராணி சீதா திலக வகிதா. கண்ணப்பனா வாப்பா, கசாப்பு கடை பக்கம் காந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஒரு கட்டு பீடி தீப்பெட்டிடு. பீடியில மட்டும் உனக்கு என்ன அவ்வளவு பிரியா? எல்லாம் ஒரு தத்துவம் தான். எரியிற ஒவ்வொரு பீடியும் நீ இப்படிதான்டா எரிஞ்சு சாம்பலாக போறன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நானும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, உனக்கு பாக்கி எவ்வளவு? நிறைய இருக்கு. எங்க கொடுத்த? மொத்தமா கழிச்சிடுறேன். நான் இன்னில இருந்து தொழில் செய்ய போறேன். கடத்தல். கணேஷ் பீடி ஒரு கட்டு கொடுங்க. கடத்தல் தொழிலே செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த. பத்தினிகளே போடிதான்ற போது சத்தியம் தவறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. கற்பூரத்தை கொடுத்தினாலும் பீடிய பத்த வச்சாலும் நெருப்பு அழுக்காகாது. நான் நெருப்பு மாதிரி. ராத்திரி வரட்டுமா? போட் ரெடியா இருக்கு. அட்வான்ஸ் ரெடியா இருக்கு. ராத்திரிக்கு வந்துரு. முருகா, அடடே, வாமாமா. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில சந்திக்காத ஒரு சவாரியை ஏத்திட்டு போ. இதுவா? உனக்கு 10 ரூபாய் வேணும்னா இவளை காரித்துறையில விட்டுட்டு வா. 25 ரூபாய் வேணும்னா இருந்து கூட்டிட்டு வா. 100 ரூபாய் வேணும்னா நான் செய்யற வேலையை நீ செய்ய. அசிங்கம், ஏறுமா, ஏறு. இவ முகத்தை பாத்துக்கிட்டே துடுப்ப வேற பக்கம் போட்டாத. பாத்து போ. நான் பாக்காத சரக்கா. படக தள்ளி விடு. அதை எடுத்து கிட்ட வாடி. சரக்கெல்லாம் வந்துருச்சு இல்ல? எல்லாம் வந்துருச்சு. ஏன் அவசரப்படுற? கண்ணப்பா, இத கொண்டு போய் அந்த வெள்ளை அம்பாசிடர்ல வச்சுட்டு கரையில வந்து சேர்க்கணும் தான் பேச்சு. கார்ல இல்ல, பணம் தேடு. காலையில கடைக்கு வந்துட்டு கணக்க முடிச்சிடலாம். திருட்டு பங்கையும் தேவடியா கணக்கையும் அப்பப்ப தீர்த்துடணும். அப்ப என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? ஓ மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. காலையில நீ உள்ள இருக்கியோ வெளியே இருக்கியோ, அப்புறம் நான் ஜெயில வந்து பணத்தை வசூல் பண்ண முடியுமா? எடு உடம்பு. நீயும் புடிச்சா ஒரே புடிதான். இந்தா போயிடு போ. குட்டியப்பா வாங்கண்ணே. முருகன் என்னடா தூங்கிட்டா இருக்கான்? அவன் மேல ஒரு குடம் தண்ணி ஊத்து. ஊத்தி பார்த்தானே, ஆன்னு வாயை புழுக்கிறான், குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுறான். அகில உலக சோம்பேறின்னு இவனுக்கு தாண்ட பட்டம் கொடுக்கணும். போட்மேன், போட்மேன், அக்கறைக்கு போனோம், வரீங்களா? நீ அக்கறைக்கு போனாலும் சரி, எக்கறைக்கு போனாலும் சரி, எனக்கு வேலை இருக்குது. அவசரமா போனுங்க. அப்படியா? நீஞ்சிக்கிட்டே போ. இந்த போய் காட்டுவா. சரிண்ணா போ. எங்க உங்க படகு வருமா?
தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு வேலை இருந்தா முழிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். வேற படகு பாருங்க. வேற படகு இல்லைங்க, நான் ஊருக்கு புதுசு. பக்கத்துல இருக்கிற படகு துறைக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட் போட் இருக்கும், 40 பைசா. எங்க ஆளுங்க 2 ரூபா குறைஞ்சு வரமாட்டாங்க. அதுக்கு இல்லைங்க, நான் காரித்துறைக்கு போனோம், கவர்மெண்ட் போட்டு அங்க நிறுத்த மாட்டாங்களாம். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னங்க உட்காருங்க. போற வழியில உங்களை இறங்கி விட்டு அவ்வளவுதான். அம்மா எங்க போறீங்க? அது என் கூட படிச்ச பொண்ணு அட்ரஸ் கொடுத்திருந்தா, அங்க வேலை கிடைக்குமான்னு விசாரிக்க போயிருந்தேன். வேலையும் கிடைக்கல, அவளையும் பார்க்க முடியல, அதான் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க அதோ போறா பாருங்க, புடவை விக்கிறவன் காலையில போனவன் இப்பத்தான் திரும்பி வர. எங்கடி எங்கடி, என் கண்ணாடிய குறி போட்டுக்கிட்டு பாக்குறேன். எது செருப்ப? ஓஹோ, செருப்ப போட்டுக்கிட்டு அவ பின்னாலேயே போய் பாத்துட்டு வர சொல்றியா? அதையாவது குறி. மானம் கிட்ட மனுஷியா நீ? அவ எப்படி தழுக்குறா, எப்படி குளுக்குறா, இன்னைக்கு என்ன ரேட்டோ? ஏண்டி 1 கிராம் தங்கம் என்ன விலை? என்ன தம்பி சொல்றவா? அப்போ 50 கிராம் தங்கத்துக்கு ரேட் போட்டு பாத்துக்கு. எங்க அவ ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பாப்பா? எனக்கு தெரியல, போய் கேட்டுட்டு வரட்டுமா இல்ல பாத்துட்டே வரட்டுமா? உங்களை கட்டிக்கிட்டேனே என் புத்திய. சின்ன கிளி என்னப்பா, அம்மா என்னமோ கேக்குறாங்க பாரு, குடுத்துரு அடிச்சுக்கு. நீங்களே அடிச்சுக்கங்க. They don't drink, isn't it? That's the only problem. Yes, yes. Thanks a lot for the company. Yeah. And soda? Thank you. வாமா ஆனந்தி, வா 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 வா. ஏமா வெளியில நின்னுட்ட? உனக்காகத்தான் வெயிட்டிங். வேலை வேணும்னு கேட்டல, வேலை வேலை தருவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. கப்பல்ல போறியா? கப்பல்ல அங்க போனா பாக்காததெல்லாம் பாக்கலாம். வேண்டாம், நான் இங்கேயே நிக்கிறேன், அவங்க எல்லாம் போன அப்புறம் உள்ள வரேன். விருந்து வெளியேறினா பந்தி எப்படி உள்ள நடக்கும்? வாமா. இல்ல பயப்படாம வா. இவர் கப்பல் என்ஜினியர், அவர் கேப்டன். நான் சொல்லல ஆனந்தி, இவதான் 1 மாசத்துக்கு உங்களுக்கு மனைவி. அது ஒன்லி 1 மந்த். Your wife, this oh, girl. Oh, she's pretty nice. Huh? Good color, huh? Brandy color. Got me a drink. Yes, yes. Oh, what whiskey? Hey, Anandi. அதுக்கு உன்னை தேடி வலது கால் வச்சு வந்திருக்கு, நீ இடது காலால எட்டி வச்சிடாத. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன் தலைவிதியை நீயே டைப் பண்ணிக்கலாம். உன்னை வச்சு நான் 1 5 ஆண்டு திட்டமே போட்டிருக்கேன், அதுக்குள்ள உன்னா எப்படியா? நீ என்ன ஒரு மனுஷனா?
அதெல்லாம் கோர்ட்ல போய் முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றதை கேளு. எல்லாம் பாத்துக்கிட்டு பிடிக்கிற அவளை. கடல்ல விழுந்து சாக கிடந்தா நல்ல காலம் நான் பார்த்து காப்பாத்தினேன். உள்ள கூட்டு போய் மாத்திக்க துணி கொடு. ஓ, பொம்பளைங்க துணி நம்ம வீட்டுல ஏதுன அறிவு கட்டவனே, அது எனக்கு தெரியாதா? என் லுங்கி எடுத்து கொடுறா. போ வாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா ஒவ்வொன்னா வந்து ஏன் உசுரை வாங்குதுங்க. வந்தவளுக்கு நல்ல புத்தி சொல்லிருந்தா அந்த சின்ன சிறுக்கு இப்படி செத்து தொலைஞ்சிருப்பாளா? அவ செத்துக்க மாட்டா. அப்படியே செத்துனாலும் ரொம்ப நல்லது. ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லடி, சொன்ன பேச்சு கேட்காத குடும்பத்தை பொண்ணெடுத்தேன்னு என்ன சொல்லணும்? எனக்கு என் தங்கச்சி வேணும், இல்ல நான் போலீஸ்க்கு போவேன். போலீஸ்க்கு போய் வேடி போலீஸ்க்கு. உன்னை பணமாக்கிட்டா அப்புறம் போய் வேடி போலீஸ்க்கு. என்ன பணமாக்க முடியாது, உங்களுக்கு அந்த தைரியமும் கிடையாது. ஏன்னா பணத்தை வச்சு உங்களால வியாபாரம் பண்ண முடியாது. புருஷங்கிற ஒரு மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறாடி. நாயே, கப்பல்ல இருந்து ஆளுங்களை கூட்டு வந்தேன், கடைசியில கப்பலையே கவுத்துட்டீங்களடி. கடலுக்கு அடியில சில சமயம் நீரோட்டம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல விழுந்தா பொண்ணும் கூட கிடைக்காது. நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் செத்தே போயிருக்கலாம். வாழற அவஸ்தை இருக்கேன் அது வருஷ கணக்குல, சாகர அவஸ்தை நிமிஷ கணக்குதான். என்னங்க நீங்களே எங்க அண்ணன் மாதிரி சலிச்சுக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு பசிக்கல? இல்ல, சாவ போலவே பசியும் எனக்கு வரமாட்டேங்குது. டே குட்டியப்பா, இப்ப இதான் கிடைச்சது, சாப்பிட சொல்லு. டே குட்டியப்பா, படகுல சாமான்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வந்து படுத்துக்க. அப்படியே அந்த பாட்டில் ஏதாவது மிச்சம் இருந்தா எடுத்து கொடுத்துட்டு போ. ஆமா, உங்க அண்ணன் சாராயம் குடிப்பாரா? என்னங்க குடிப்பாரான்னு அவ்வளவு கேவலமா கேட்டீங்க? திராட்சையை தனியா சாப்பிட்டா பழம், அதே சாரா புழிஞ்சு குடிச்சா சாராயமா அப்படின்னு அவர் கேட்பாருங்க. உங்களுக்கு ஏங்க வம்பு, நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். Thank you.
என்ன அப்படி நிக்கிற? உன் சரித்திரத்தை காலையில கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உள்ள பாய் இருக்கு, எடுத்து போட்டு பாடு. இந்த வீட்டுல சாதாரணமா கதவை சாத்துறது இல்ல, நீ சாத்துட்டே போடு. சொல்லு, உதச்சு உனக்கே தாலி கட்ட வைக்கிறான். என்னை யாரும் கெடுக்கல. கற்பு போறதுக்கு முன்னாடி உயிர் போகட்டும்னுதான் கடல்ல விழுங்க. நான் பொம்பளைங்க பேச்ச நம்புறது இல்ல. என்ன என் வீடு மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. உனக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா இனிமே நான் இருந்தாங்கன்னு தான் சொல்ல போறேன். ஏன்? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செத்துட்டாங்க. நீ ஒண்ணு வேலை பாக்கலையா? வேலை வாங்கி தரேன்னு தான் எங்க மாமா என்ன வர சொல்லியிருந்தாரு. மாமா அக்காவும் பெரிய வேலையில இருக்கிறத நம்பிதான் நானும் இங்க வந்தேன். இங்க வந்தப்புறம் தான் தெரிஞ்சது அக்கா நைட் டியூட்டி பாக்குறா, மாமா வாட்ச்மேனா இருக்கான்னு. என்னைய விக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஒரு பொண்ணு விபச்சாரி வீட்டுல இருந்து ஓடி வந்தாலும் அவளுக்கும் ஓடுகாலியும் தான் பேரு. நான் ஒண்ணு வாழ்க்கையை நோக்கி ஓடல, சாவ நோக்கி தான் ஓடினேன். நீ சாவ தேடி ஓடனியோ சத்திரத்தை தேடி ஓடனியோ இத போடு. எப்படியாவது ஊருக்கு போய் சார். ஏ குட்டியப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஏய், நீ இன்னும் போகல? கடல்ல விழுந்தவளை காப்பாத்தி நீங்க தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப எங்க போக சொல்றீங்க? என்ன கேட்டா? ஏதோ கடல்ல விழுந்தான்னு காப்பாத்துறேன், இப்படி என் கழுத்து அறுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா காப்பாத்தே இருக்க மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், முதல்ல இடத்து காலி பண்ணு போ. அண்ணி, நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசியில இருந்து கருவேப்பிலை வரைக்கும் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சமையல் சும்மா ஜமாச்சிடணும். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு 16 வயசுல முளைக்க வேண்டிய மீசை இன்னும் முளைக்கல. புடிங்க நீ. என்னடா சொன்ன? அண்ணியா? என்னண்ண அண்ணி, என்னது இப்படி பயந்துட்டீங்க? அண்ணியோட கதையை கேட்டேன், அழுகையே வந்துருச்சு. போடா, அண்ணியாவது ஆட்டுக்குட்டியாவது முதல்ல வேற இடத்த பாத்துக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ண சொல்ல. எங்கண்ண போறீங்க? உட்காருங்கண்ண, உட்காருங்க. இன்னைக்கு சமையல் சும்மா ஆளை தூக்க போகுது. பீடி பிடிக்கிறத விட்டுட்டு வாசல்ல இருந்து வாசனை பிடிங்க. ஆமா, உனக்கு காய்கறி எல்லாம் கூட வாங்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? கொத்தரங்காய வளைச்சு பார்த்து வாங்கணும், வெண்டைக்காய உடைச்சு பார்த்து வாங்கணும், கத்திரிக்காய அமைக்க பார்த்து வாங்கணும், உருளைக்கிழங்க தோல் உரிச்சு பார்த்து வாங்கணும், புளிய பழசா பார்த்து வாங்கணும், பருப்ப புதுசா பார்த்து வாங்கணும். எனக்கா தெரியாது காய்கறி வாங்க? சீதாக்காக்கு நான் தானே வாங்கி கொடுப்பேன். அது யாரு சீதா? ஆஹா, சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு தெரியாதா? ஆம்பளைங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவாங்க, அதையே பொம்பளைங்க கிட்ட சொன்னா ரெண்டு காதலையும் வாங்கி வாய் வழியா விட்டுருவாங்க. ஏன் குட்டியப்பா, நீ ரொம்ப நாளா இவரோட தான் இருக்கியா? இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, நீ சின்ன வயசுல இருந்து இவரு கூட தான் இருக்கேன். ஆமா, உங்க அண்ணன் சிரிச்சு நீ எப்பயாவது பாத்திருக்கியா? சிரிப்பா? என்னைக்காவது முனிசிபாலிட்டி குழாயில தண்ணி வர்ற மாதிரி சிரிப்பாரு. ஆனா அந்த சீதா அக்கா விவகாரத்துக்கு அப்புறம் தான் அவர் சிரிப்பையே மறந்துட்டாரு. இப்பயாவது சொல்ல, யார் அந்த சீதா அக்கா? என்ன நீ சொல்றது? அண்ணன் ஏமாந்துட்டாருன்னு சொல்றதா, இல்ல சீதா அக்கா ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதா? அண்ணன் ஜெயிலுக்கு போனது கூட சோகம் இல்ல நீ, அந்த சீதா அக்கா போனதுதான் பெரிய சோகம். அதுல இருந்துதான் அண்ணனுக்கு பொம்பளைங்களை பாக்குறதுனாலே புலிய பாக்குற மாதிரி.
சமையல் ரெடி, சாப்பிட வரலாம். எனக்கு பத்தியில தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தாகம் அடுக்க போகுது. வீட்டு சாப்பாடு வித்தியாசமா இருக்கும், சாப்பிட்டுதான் பாருங்களேன். ஒரு மாதிரி நல்லவே இருக்குல்ல. சமையல சொல்றீங்களா, சமைச்சவங்கள சொல்றீங்களா? எனக்கு தான் விற்கவே இல்லையா, ஏன் தலையில் தட்டுறீங்க? சாப்பிடுறேன். மறைவா வாயா மன்னர் சாமி, இது ஓகேங்கிறியா? கேரண்டி கொடுக்குறியா? எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டா எப்படியா? இதுக்கெல்லாம் நாங்க ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி அனுப்ப முடியும். என்ன ஞாபகம் இருக்கா தங்கச்சி? அன்னைக்கு உன் ரேட்டு தெரியாம கொஞ்சம் சீப்பா பேசிட்டேன், இப்ப விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு. அட்வான்ஸே நீ 500 ரூபாய் வாங்கலாம். கலட்டு, முதல்ல கலட்ட வேண்டியது செருப்பு தான், அப்புறம் தான் ஒவ்வொன்னா. நேரம் சரியில்லடி, எனக்கு இல்ல உனக்கு. குட்டியா பாங்க, மீன் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற வேலை இருக்குன்னு போயிட்டான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? கடை வீதியில ஒரு அயோக்கிய ராஸ்களை பார்த்தேன், எங்க அக்கா புருஷனோட ஆளுதான் அவன். 500 ரூபாய் வாங்கி தரேன், போகலாமாட்டின்னு கேட்டான். போறதானே? அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டா என் உயிரை மாத்திக்க ஒரு முறை கயிறு போதும். என் பணத்துல இருக்கிற புடவை கூட என் அனுமதி இல்லாம ஒருத்தர தொட்ட முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னு வச்சுக்கேன், அவன் யாருன்னு சொல்லி இடுப்பு அடுப்புல போட்டு. அவனை மட்டும் அடிச்சு என்ன பிரயோஜனம்? அவனை மாதிரி இந்த ஊர்ல 1000 பேர் இருக்கானுங்க. உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். வேணாம், நான் வெளியே சாப்பிடுறேன். ஏன் இப்படி கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா இருந்த போது கூட நீங்க இப்படிதானா? அப்பனா, ஏதோ ஒரு காலத்துல கப்பல்ல வந்து இங்க கரை இறங்கிட்டு போனவன் தான் என் அப்பனா. அவனுக்கு பொழுது போகாத நேரத்துல பிறந்தவன் தான் நான். அம்மா? அவளுக்கு நான் பிறந்தனே, அது நான் செஞ்ச பாவம். ஆனா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவ செத்து போயிட்டான், அது நான் செஞ்ச புண்ணியம். சின்ன வயசுல இருந்து கசப்புலயும் கஷ்டத்திலயுமே வளர்ந்துட்டீங்களா? என் 30 வருஷ கசப்புல ஒரு சின்ன இனிப்பு இருந்துச்சு, அதுவும் விரல தொட்டு நாக்குல வைக்கிறதுக்குள்ள. குட்டி அப்ப சொல்லல சீதாவை பத்தி? சொன்ன. வாழ்க்கையில நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். 5-6 பேரை வெட்டி போட்டீங்களே, அத சொல்றீங்களா? எவனையும் சாகர மாதிரி வெட்டலையே, அத சொல்றேன். செத்துருந்தானா எனக்கும் தூக்கு கிடைச்சிருக்கும், துன்பமும் தீர்ந்திருக்கும். சரி விடுங்க, மனுஷனுக்கு பெரிய மருந்தே மறதிதான். கர்மா, கர்மா, இப்ப அதிர்ஷ்டம் உனக்கு என் உருவத்துல வந்திருக்கு, அப்புறமா கரன்சி நோட்டு வேற உருவத்துல வரும்.
ஒரு முக்கியமான விஷயத்தை துப்பறிஞ்சிட்டு வந்திருக்கேன். என்னடா வளர்ற விஷயத்த சொல்லு. உன் வீட்ல இருந்து ஓடி போனாலே ஆனந்தி அவ எங்க இருக்காங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். அவ படகுக்கார கண்ணப்ப வீட்ல தங்கி இருக்கா. அந்த பைய வீட்லயா? என்னது டீ வச்சிட்டு போ. யாரே? நான் ஆனந்தியோட அக்கா. அவங்க இருக்கிறதா தெரிஞ்சது, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனந்தி வாமா. அக்கா கூப்பிடுறாள்ல, புறப்பட்டு போ. என்ன கல்ல கட்டி கடல வேணாலும் போடுங்க, ஆனா இவளோட போன மட்டும் கழுத்தை பிடிச்சு தள்ளிடாதீங்க. இது பாரு, அவ வந்தா கூட்டிட்டு போ. ஆனா ஒன்னு சொல்ற, அவ குத்து விளக்கு அதுல சாராயத்தை ஊத்தி பத்த வச்சிடாத. உங்களுக்கு இறக்கம் இருந்தா இந்த வீட்டுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க, இல்லன்னா இந்த ஊர் சுடுகாட்டுல எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துருங்க. அந்த வீட்டுக்கு மட்டும் என்ன அனுப்பிச்சாதுங்க. ஒரு கதை நுழைஞ்சு மறு கதை வெளில வந்த ஜாக்கிரத. என்ன பத்தி உனக்கு தெரியாது? எனக்கு மாமா பசங்களெல்லாம் அடையாளம் தெரியாது. என்ன கட்டி நிக்கிறீங்க? இவனை வெட்டி போட்டு அவளை கட்டிக்கொண்டாங்களா? அந்தாளோட தொல்லை பிறக்க முடியாம தான் நான் அவளை கூப்பிட வந்தேன். என் தங்கச்சிய நீங்க தான் காப்பாத்தணும். என் புருஷனை விட உங்களை நான் நம்புறேன். உங்க பேரை சொன்னேன், கிடக்கிறான் நாயங்கிறான், போலீஸ்காரன் லட்சி வச்சிருக்கான், எடுத்து பல்ல குத்திக்கங்கிறான். எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, கண்ணி கையாத பொண்ணாச்ச கற்போடு திரும்பி வரணும் தான் கவலைப்படுறேன். நான் இதுக்கு எஸ்பிகிட்டே போவேன், ஆனா இன்ஸ்பெக்டரே போதும். போலீஸ் ஸ்டேஷன்ல படம் தானே வச்சிருப்பாங்க, நான் இவன் பாடியே வைக்க சொல்றேன். ஐயா பாடியை வச்சிருவாரு, நாம மாலையை வாங்கி போட்டுலாம். இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம். ஆ வணக்கம். என்னையா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்க? எப்போ போன் பண்ணாலும் யாரும் இருக்க மாட்டேங்கிறீங்க. சரி சரி, இங்க கண்ணப்பன்னு ஒருத்தன்ல, அதான் யா லுங்கி பீடி. அவன் இது வரைக்கும் கஞ்சா தான் கடத்திக்கிட்டு இருந்தான், இப்ப பொம்பளைங்களையும் கடத்த ஆரம்பிச்சுட்டான். கேட்டா போலீஸு கிட்ட லத்தி இருந்தா எங்கிட்ட கத்தி இருக்குங்கிறான். அவனை அடிக்கிற அடியில உடல் வாய் வழியா வந்து கீழே விடணும். ஓகே, கேஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்னு என்ன கேட்டு எழுது. யார் அடிக்க போறீங்க? அடிக்க போறது நான் இல்ல, போலீஸ். அவன் தாண்டி படகுக்காரன், உன் பழைய காதலன். அவன் செத்து போயிட்டான்னா நீ தாலி அறுத்துடாத. இது நான் கட்டினது. என்னது? உங்க சட்டை தான் கிழிஞ்சிருந்தது, தச்சு துவைச்சு வச்சிருக்கேன். குட்டியப்பா, அவர் அந்த சட்டையை கழட்ட சொல்லு. என்னையில இருந்து அவர் அந்த சட்டையை போட்டுட்டு இருக்காரு. தச்சதுல இருந்து அந்த சட்டை தண்ணியே பாத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீ, ஒரே ஒரு நாள் மழையில நனைஞ்சது, ஒரே நாத்தம். அதை கட்டிட்டு இத போட்டுக்கு சொல்லு.
குட்டியாப்பா அண்ணா இங்க இரு. அந்த பையலுக்கு வந்தானுங்கனா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அமுச்சிடலாம். இந்த வீடு தான். யோ இங்க கண்ணப்பா யாரு? நான் தான். இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அஞ்சு பேர். யார் யார்? நாங்க மூணு பேரு, நீங்க ரெண்டு பேரு. பாத்தியா, இவ ஒரு விவகாரமான ஆளுன்னு சொன்னல, நீ ஆரம்பி. அதோ நிக்குதே, அது யாரு? இப்பெல்லாம் போலீஸ்ல கண்ணு தெரியாதவங்க கூட வச்சிருக்காங்களா? பார்த்தா தெரியல பொண்ணு. அது தெரியுதுயா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? இந்த கூரை கொஞ்சம் ஒழுகுது, அதை ரிப்பேர் பண்ணணும். புதுசா போட் ஒன்னு வாங்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் வேணும். கிண்டலா பண்ற? இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஏன்னா உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இந்த பொண்ண நீ கடத்திக்கிட்டு வந்துட்டேன்னு. போலீஸ்காரரே, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். அவளே கூப்பிட்டு கேளுங்க. இந்தாமா இங்க வா. பாமா, உன் பேர் என்ன? ஆனந்தி. வயசு? 65. ஓஹோ, உங்க அம்மா வயச கேக்கல, உன் வயச கேக்குற? 65ல பிறந்தங்க. பிறந்த வருஷத்தை சொல்றாயா? வயசு 22. ஓஹோ, இந்த பொண்ணு இங்க இருக்க காரணம்? அவ இஷ்டப்பட்டா? சரியா மாட்டிக்கிட்ட. இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன உறவு? நான் புருஷன், அவ பொண்டாட்டி. பொண்டாட்டியா? இதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. ஏன் இங்க சொன்னா கேட்காத? வாரண்ட் வச்சிருக்கியா? வாரண்டா வேணும்? வாரண்ட் பெருசா சட்டம் பேசுறிய? அண்ணனுக்கு அனுபவம் ஜாஸ்தி, அவரு ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. நீங்க போயிருக்கீங்களா? இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், காக காலத்துல புறப்படுவேன். நான் கேட்டீங்களா சார்? போயிட்டு அவர் தேவத்துல வரலாம். வாங்க சார், வர்றோம். அப்ப கர்ண சும்மா இல்ல. ஏய், எனக்கும் சட்டம் தெரியும்டா. யார பயமூத்த பாக்குற அண்ணி? புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதும் போலீஸுக்கு புத்தி மாறி போச்சு பாத்தீங்களா? நீங்களும் அண்ணனு கல்யாணம் பண்ணிட்டா என்ன? அப்புறம் யாருமே தகராறு கூற மாட்டாங்க. நீ நாளைக்கு நிறைய சரக்கு வருது, ரெண்டு படகு தேவைப்படும். உன் படகு தவிர இன்னொரு படக நீயே ஏற்பாடு பண்ணிக்க. எவ்வளவு பணம் கேட்கற? அதிகமா கேட்டா கொடுத்துருவ போற. மாமலா கொடுக்கறதே கூட. தேங்க்யூ மிஸ்டர் மோகன்ராஜ். அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ராஜ் ஏஜென்சிஸ்னு பேரை வச்சு ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சேன். அதே ஆபீஸ் அப்படியே சேலத்துக்கு மாத்தி மோகன் ராஜ் ஏஜென்சிஸ்னு பேரை வச்சு ஒரு 10 லட்சம் பண்ண போறேன். அப்போ கோயம்புத்தூர்ல பணம் கொடுத்தவங்கள துபாய்க்கு அனுப்ப மாட்டீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கே வழி தெரியாத பசங்க துபாய்க்கு போய் என்ன பண்ண போறாங்க? பாஸ்கர், இந்த வேலை இல்லாதவங்க, வாக்காளருங்க, பொம்பளைங்க இவங்க எல்லாம் இருக்கிற வச்சும் நம்மளை போல அறிவாளிகளை அசைக்க கூட முடியாது. ஞாபகம். அயோக்கிய ராஸ்கல், எங்க அப்பா குடியிருந்த வீட்டை அடமான வச்சு கொடுத்த பணத்துல குடிச்சுக்கிட்டா இருக்க? ஏய், நம்ம ஆட்கள வர சொல்லு. Thank you.
முதுகுல குத்துறது ஆம்பளைக்கு அழகுலடா. இனிமே நீங்க ஹோட்டல் லாட்ஜ் எங்கேயும் வேண்டாம். இது உங்க வீடு மாதிரி இங்கே தங்கிக்கலாம். என்ன சார் வெறும் சோத்து திங்குறீங்க? என்ன வேணுமோ கூச்ச விடாம வாங்கி சாப்பிடுங்க. அனந்தி சார் கேட்க மாட்டாரு, நீ தான் பார்த்து போடணும். அந்த மோகன்ராஜ் பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா என்ன? அப்புறம் போலீஸ் கொடுக்கற காசு யார் வசூல் பண்றது? வீட்டை அடமான வச்சு கொடுத்த பணம். இனிமே அந்த வீட்டை வித்தாதான் சாப்பிட முடியும் போல இருக்கு. நம்பிக்கையோட இருங்க, ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க? அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு அது என்ன சொல்றது டைப்பு, லோயர் ஐயர் எல்லாம் தெரியும். அப்படிதான் நீங்களும் படிச்சிருக்கீங்களா? படிப்பா, அதுக்கு நான் ஆசைப்பட்டது கூட கிடையாது. படகு ஓட்டுறதுக்கும் கள்ளக்கடத்தல் பண்றதுக்கும் படிப்பு எதுக்கு? கள்ளக்கடத்தல் ஆபத்தான தொழிலாச்சு, அதனால்தான் அதை செய்யறேன். நீ ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் ஜெயில இருந்தப்போ வார்டன் கூட அப்படிதான் சொன்னார். ஜெயிலுக்கு கூட போயிருக்கியா? போயிருக்கேண்ணா, வருஷ கணக்குல வாழ்ந்திருக்கேன். அப்படின்னா அது என்ன வாஞ்சிநாதன் வரலாறா? நான் ஒரு அயோக்கிய பய சார். சாப்பிட்டு வாங்க, சாவகாசமா சொல்றேன், சாப்பிடுங்க. ஏன் சார், இந்த மோகன்ராஜ் யாராவது சொரான்னு விற்கிற பயலாம அவங்கிட்ட போய் எப்படி மாட்டீங்க? எல்லாரும் நம்பிக்கைதான். யூனிவர்சிட்டியை நான் நம்பின மாதிரி எங்க அப்பா அம்மா என்ன நம்பின மாதிரி ஹிந்து பேப்பர் ரெண்டாவது பக்கத்துல வாழ்க்கையை தேடிட்டு இருக்க ஜாதியில நானும் ஒருத்தேன். ஆனா இப்ப நான் துண்டிட்டேன். ஒண்ணு இந்த கடலை கடந்து போகணும், இல்ல இந்த கடல்ல விழுந்து சாகணும். என்ன சார், என்ன காப்பாத்திட்டு நீங்க சாகுறேன்னு சொல்றீங்க? என்னடா போட்ல போய் படுக்காம எங்க சுத்திட்டு வர? காலையில டீ போட சக்கரை இல்ல, நாங்க அதான் வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு நான் சொல்லல, என்ன காப்பாத்தினவர் மூர்த்தி சார், இவர் தான் சார். உங்களை பத்தி அண்ணன் பேசாததுனாலே இல்ல, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க அண்ணனோட ஆவி சாராயத்துக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கோம். 8 மாசத்துல பிறந்த பயல, போ சக்கரையை குடுத்துட்டு போட்ல போய் படுப்போம். இவனும் என்ன மாதிரி அனாதை தான், சின்ன வயசுல இருந்தே என் கூட தான் இருக்கான். நான் படகு தெரிய போறேண்ணே. போய் படுத்துக்க, ஆனா மெதுவா குரட்டை விடு, இல்லைன்னா ஏதோ ஸ்டீமர் வருதுன்னு மத்தவன்லாம் எழுந்திரிச்சுக்க போறான். சரிண்ணே. சார் புதுசா வந்திருக்காரு, ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டு போட்டுமா? அடி சிறப்பால போட்ட. சரி கண்ணப்பா, நீ போய் தூங்கு. நான் எப்ப தூங்குவேன் எனக்கே தெரியாது. ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு இருந்துட்டு பகல்ல தூங்குறதே பழக்கமாயிடுச்சு. நான் எப்பவும் படுத்துக்கிறது இங்கதான். இன்னில இருந்து துணைக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கும் உனக்கும் என்ன உறவு? உறவா? உறவுன்னு சொல்லிக்க முடியாத உறவு. அவளை பொறுத்த உறவு இந்த வீடு ஒரு சத்திரம் தான். விடிஞ்ச உடனே போயிடலாம், ஆனா எப்ப விடியும் தான் யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில தசை மாறி வந்தவங்களுக்கு இந்த வீடு ஒரு சரணாலயம். கதவு சாத்த போற, குடிக்க தண்ணி வேணுமா? வேண்டாம். நீயா? நீங்களா? எங்க வந்தீங்க? காயம் பட்ட இடத்துல மாமனுக்கு மருந்து போட்டுட்டு போலான்னு வந்தேன். எங்கடா என் படம்? சத்தியமா எனக்கு தெரியாது, அந்த ஆபீஸ க்ளோஸ் பண்ணிட்டோம், இது வேற ஆபீஸ். வீட்டை மாத்திட்டா பரத்தை பத்தின ஆயிடுவாளா? இப்ப சொல்லு, எப்ப கிடைக்க பணம்? பணம் அது பார்ட்னர்ஸ் என்ன ஏமாத்திட்டாங்க. நாம வேற விஷயம் பேசுவோமா?
உன்ன மாதிரி சமூக விரோதிகளை நடுத்தெருவுல நிர்வாணமா நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். அடிக்காதீங்க, பணமோ இல்ல விசாவோ உடனே கொடுத்துருவேன். அப்படி வா வழிக்கு. காலம் மாறி போச்சு மிஸ்டர் மோகன்ராஜ். வாழ்க்கைய வெறுத்துட்டா காவி டிரஸ் போட்டு வர்றது அந்த காலம், சிகப்பு டிரஸ் போட்டு வர்றது இந்த காலம். இன்னும் ஒரு வாரத்தை நான் என் பணத்தை பார்க்கணும், இல்ல நான் உன் பணத்தை பார்க்கணும். ஏமாத்திலாம் மாத்திரம் நினைச்சிடாத. இப்ப நான் யார் தெரியுமா? மூர்த்தி கேர் ஆஃப் கண்ணப்பன். கண்ணப்பனை மட்டும் நான் இங்க கூட்டிட்டு வந்திருந்தேன், உன் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டிருப்பான். ஜாக்கிரத. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும், இன்னைக்கு சாயந்தரம் சாம்பார் வைக்கட்டுமா? நீ சாம்பார் வைப்பியோ ரசம் வைப்பியோ எது வச்சாலும் அதுல ரெண்டு மீன் துண்டு முதக்கணும், அவ்வளவுதான். அப்ப மீன் சாம்பார் வச்சிடுறேன். ஆமா, நீ தான் படிச்ச பொண்ணாச்சே, வீட்லயே இருந்தா எப்படி? ஏதாவது வேலைகளை பார்க்க கூடாது? இப்பவும் வேலை தானே பாக்குறேன். நீங்க சம்பாதிச்சு போடுறீங்க, நான் சமைச்சு போடுறேன். ஏய், நான் இந்த வேலையை சொல்லல. ஏதாவது ஆபீஸ்ல நல்ல உத்தியோகமா தேடிக்க, நான் மூர்த்தி சார் கிட்ட சொல்லி வைக்கிறேன். இன்னும் இந்த வீட்லயே எத்தனை நாள் இருப்பேன்? சரி, அப்படியே வேற வேலை தேடிக்கிட்டாலும் இந்த வீட்டை விட்டு நான் ஏன் போகணும்? சரிதான், கரையம் கட்டின புத்துல பாம்பு வந்து தங்கினா அது பாம்பு புத்து ஆயிடுமா? ஓவியா ஹலோ, உங்களை தானே? இவர் எது கூப்பிடுறாரு? என்னையா கூப்பிட்டீங்க? உங்களைத்தான், உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும், உள்ள வாங்க. நீங்களுமா? இதுக்கு எதுக்கு உள்ள போகணும்? இங்கேயே பேசி முடிச்சிருவோம். அது மரியாதை இல்லைங்க, உள்ள வாங்க பேசுவோம். இந்த ஊர்லயே எனக்கு மரியாதை கொடுக்குற முத ஆம்பளை நீங்க தான். உள்ள போய் விரிவா பேசுவோம், வாங்க. சார், இந்த கர்ணம் வீட்டுக்கு நீங்க அடிக்கடி வந்துட்டு போறத நான் பாத்திருக்கேன். ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இது இந்த கர்ணனுக்கு பெரிய இடங்கள்ல ஒரு இது, எனக்கு கர்ணன் கிட்ட ஒரு இது, அங்கேயும் இங்கேயும் நான் ஒரு ஏஜென்ட் மாதிரி. சார், இந்த கர்ணன் கிட்ட எனக்கு ஒரு காரியம் ஆகணும். அந்த ஆளை நேர்ல பார்த்து பேசவே எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாவது பார்த்து முடிச்சு வைக்கணும். அந்த ஃபேனை போட சொல்லுங்க. பாப்பா, ஃபேனை போடு. மேடம் சொல்லுங்க. எல்லாம் என் பொண்ணு விஷயமா தான். இதை நானே சொல்லணும்னு நினைச்சேன் சார். நீங்கள ஒரு டீட் ஆயிட்டீங்க. உங்க புழப்புக்கு ஒரு வழி வேண்டாமா? இதுக்கு எதுக்கு சார் கர்ணன்? நானே முடிச்சிடறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எப்படியோ என் பொண்ணுக்கு நீங்க தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஒரு ஏற்பாடா? ஆனா இப்போ ஏகப்பட்ட காம்படிஷன், தினந்தினம் கூட்ட கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 17 வயசை தாண்டினாலே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். சார், என் பொண்ணுக்கு வயசு 16 தான். பாப்பா, பிளஸ் டூ சர்டிபிகேட் கொண்டாந்து சார்ட்ட காட்டு. ஐயே, பெத்தவர் நீங்க பொய்யா சொல்ல போறீங்க? சர்டிபிகேட் தேவையில்லை, நான் பாப்பாவை பார்க்கணும். பாப்பா, ஐயே, சீட்டு கிடைச்சிட்டா தேறிடுவா. நீங்க காலேஜ் அட்மிஷன் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். காலேஜ் அட்மிஷனா? ஆமா சார். ஓஹோ, காலேஜ் அட்மிஷனா? சரி, பாக்குறேன். வரட்டுமா? போயிட்டு வாங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். மீன் பிடிக்கிறத பாக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் கூட வரேன். நான் மீன் பிடிக்க போகல, கடத்தல். தங்கசாமிக்கு கப்பல்ல ஏதோ சரக்கு வந்திருக்கான், அதை எடுக்க போறேன். நீங்க அங்க வர வேண்டாம். பணம் கொஞ்சமா இருந்தாலும் படகுல கிடைக்கிற வருமானம் போறாதா? ஏன் இந்த மோசமான தொழில செய்யறேன்? ஆமா ஆமா, ஏன்டா இப்படி ஆபத்துல போய் மாட்டிக்கிறாரோ தெரியல. ஆமா, ஆபத்துதான். ஆபத்துக்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் நம்ம கையில தானே இருக்கு. இனிமே திருந்தி நான் என்ன சாதிக்க போறேன்? ஆனந்திக்கு துணையா நீங்க இருங்க, நான் வரேன்.
நீங்க எங்க தரீங்க கனப்பா? கடத்தல் பொருளை முதல்ல தூக்கி கடல்ல போடு. ஏன் நாலா பக்கம் போலீஸ் சுத்திட்டு இருக்கு, அதுக்கு தான் நான் போட் எடுத்துட்டு வந்தேன். நல்ல வேளை நீ கிடைச்ச, முதல்ல தூக்கி போடு. இந்த தொழில் நான் எத்தனையோ நாள் செஞ்சுட்டு வரேன், ஆனா அதை பத்தி நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இப்போ நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அது என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆபத்துன்னு தெரியுதுல்ல, விட்டுட வேண்டியதானே? ஆபத்துக்கு நடுவில் வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன், இனிமேலும் அப்படிதான் வாழ்ந்தாகணும். நீங்க வாங்க. பாப்பா பாப்பா பாப்பா, நீ மங்கம்மா பொண்ணு இல்ல? உன் பேரு வண்ணக்கிளியா அண்ணக்கிளியா? அதெல்லாம் சினிமா பேரு, என் பேரு சின்னக்கிளி. சின்னக்கிளி, உங்க அப்பா கூட இந்த காலேஜ் அட்மிஷன் விஷயமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருமா சார்? அது கிடைச்சிரும். நீ படிச்சு என்ன செய்ய போற? நிறைய சம்பாதிக்க போறேன். படிச்சா நிறைய சம்பாதிக்க முடியும்னு உனக்கு யார் சொன்னா? இந்த காலத்துல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம், படிக்கிறது அதை விட கஷ்டம், பாஸ் பண்றது அதை விட கஷ்டம். அப்படியே நீ பாஸ் பண்ணாலும் வேலை கிடைக்கிறது அதை விட கஷ்டம். அப்படியே வேலை கிடைச்சாலும் கை நிறைய சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லட்சணத்துல நீ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வேற. என்ன சார் சொல்றீங்க? நீ படிக்காமலே நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நான் வழி சொல்லி தரமா? அது முடியுமா சார்? இந்த மாமா மனசு வச்சா முடியும். நான் மனசு வச்சதுனாலதான் என் கம்பெனில பல பேர் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா மாமா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு வேலை வாங்கி கொடுங்க மாமா. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இவளை கிழிச்சிட்டு உன்னை ஒட்டிடுறேன். சரிங்க மாமா. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? செய்வேன் மாமா. மறுக்காம செய்வியா? சரி, நீ வீட்டுக்கு போ, நான் ஒரு ஏற்பாடோட வரேன். சீக்கிரம் வாங்க மாமா. அவசியம் வர்றமா. சீப்பா சின்ன கிளி. ஆனந்தி, ஆனந்தி, ஒரு முக்கியமான நியூஸ். என்ன? எந்த மந்திரியாவது விளக்கிட்டாங்களா? மந்திரி விளக்கறதால ஒரு முக்கியமான நியூஸா? அதெல்லாம் இன்னைக்கு அன்றாட நிகழ்ச்சி. நான் சொல்றது அதை விட முக்கியம். டைப்பிஸ்ட் வேணும்னு விளம்பரம் வந்திருக்கு, அதுவும் ஹார்பர்ல. அப்படியா? ஏதோ விளம்பரம் வந்திருக்காம போய் மனு போட்டு வர்றது. இதெல்லாம் ஒரு கண் தொடப்புங்க. மனு போட்டா மலடி புள்ள பேக்க போறா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மலடின்னு சொன்னா எப்படி? போ, போய் என்னன்னு கேட்டு எழுதி கொடுத்துவா. இந்த வேலைக்குரிய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் பெரிய தகுதி, நீங்க ஒரு பொண்ணு. பொண்ணா இருக்கிறது நீங்க ஒரு தகுதியா நினைக்கிறீங்க, அதே நான் ஒரு தடையா நினைக்கிறேன். இப்ப அங்க போகணும்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதே. அதுவும் சரிதான் சார். நீங்க வேணா அவளுக்கு துணையா போயிட்டு வாங்க. சரி. ஏ, உங்களுக்கு வர தோணலையா? ஏன், மூர்த்தி சாரை பார்த்தா உனக்கு ஆம்பளையா தெரியலையா? போயிட்டு வேணா போவிய. எப்படி இருந்தது இன்டர்வியூ? அது ஒரு வெட்டு வெட்டு. செத்தவங்களுக்கு படைக்கிறதா சொல்லிட்டு சமைச்சவங்களே சாப்பிடுறாங்களே, அதான் இன்டர்வியூ. அப்படி என்ன கேட்டாங்க? அமிதாப் பச்சனோட வயரா என்னன்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? போய் ஜெயபாத்ரி கேளுங்கடான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களை கேட்டதா பரவாயில்ல, என்ன ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, சொன்னா வருத்தப்படுவீங்க. அப்படி என்ன கேட்டாங்க? ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு மத்தியில இடைவெளி வேணும்னா என்ன செய்வீங்க கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு குழந்தை ஹால்லயும் இன்னொரு குழந்தைய பெட்ரூம்லயே படுக்க வச்சா இடைவெளி சரியா இருக்கும். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. வார்த்தைகள் தாங்க தமாஷ், ஆனா வாழ்க்கையில ஒரே சோகம். எனக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கு. கலரா பிளாக் அண்ட் ஒயிட்டா? என்னங்க கிண்டல் பண்றீங்க? தலையில நெருப்பு சுமந்துகிட்டு முள்ள நடக்கிறதா என்னோட வாழ்க்கை. நான் அம்மான்னு முதல் வார்த்தை சொல்லும் போதே அதை கேட்கறதுக்கு எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா, அவருடைய ரெண்டாம் தாரம், அவங்களுக்கு பிறந்த ஏழு குழந்தைங்க, இவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கடல் கடந்து போய் நிறைய சம்பாதிக்கணும், கடலோரத்தை ஒரு பெரிய வீடு கட்டணும், தென்னை மரம், தென்றல், நிலா வெளிச்சம், அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், நிறைவான வாழ்க்கை, இதெல்லாம் தான் என்னோட கனவு. ஆமா, இதுல ஒரு கனவு கூட உங்களுக்கு இல்லையா? இல்ல, நிறைவேறாத கனவுகளை எல்லாம் நான் காண்றது இல்ல. கனவுல கிடைக்கிற ஆப்பிளை விட
யதார்த்தத்துல கிடைக்கிற இலந்த பழம் எவ்வளவு பெட்டர் இல்லையா? ஒரே கனவு திரும்ப திரும்ப வந்து அது பலிக்கும் சொல்லுவாங்க. நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. கண்ணப்பன் வீட்டுல நீங்க சமையல் பண்றதையும் பாத்திரம் கழுவுறதையும் பாக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த வீடா இருந்தா என்ன, வேலை செய்ய வேண்டியதுதானே, அதுல என்ன தப்பு? உங்களுக்கு வேலை கிடைச்சதும் நீங்க லேடிஸ் ஹாஸ்டல் போயிடணும், அதுக்கும் சேர்த்து நான் ட்ரை பண்றேன். முதல்ல வேலை கிடைக்கட்டும், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். வெளியே எங்கேயாவது தங்கினா எங்கேயும் என் மாமன் கிட்ட மாட்டி போயணும்னு எனக்கு பயமா இருக்கு. கண்ணப்பன் வீட்லயும் இருக்கிறதுதான் எனக்கு பாதுகாப்பு. வணக்கம் சார். என்ன கண்ணப்பனா, அடிதடியெல்லாம் விட்டுட்டியா? நானா எந்த ஓம்புக்கும் போறது இல்லைங்க. அப்ப தெரிஞ்சுட்டேன். அது சரி, இப்ப என்ன விஷயமா? சார் பேரு மூர்த்தி, ரொம்ப வேண்டிய ஆளுங்க. சார் மனசு வச்சா இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம். இங்க எல்லாத்துக்குமே யூனியன் இருக்குப்பா. பொண்ணு பார்க்க போனோம்னா கூட யூனியன்ல சீனியாரிட்டி பார்ப்பாங்க. நான் வேணும்னா தற்காலிகமா ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், பர்மனெண்ட் பத்தி அப்புறம் யோசிப்பேன். மெட்ராஸ்லயே பெரிய கப்பல் கம்பெனி இவங்களுக்கு தான், டெம்பரரியா இருந்தாலும் எப்பவும் வேலை இருக்கும். இல்ல சார், மிஸ்டர் மூர்த்தி கப்பல்ல நம்ம ஓவர்சியர் இருப்பாரு, கூட்டு வாங்க. கூட்டுறேன் சார். எப்போ வீட்டுல இருப்பீங்க? எது கேக்குற? ஒண்ணுல, மீன் கொண்டு வரதுக்கு தான். மேனேஜர் மீன் பிரியர்னு எங்களுக்கு தெரியாதா? செல்லமா உங்களை மேனேஜர் தானே நாங்க கூப்பிடுவோம். நல்ல ஆளப்பா நீ. ஹலோ ஜெயராஜ். மூர்த்தி எங்க எங்க? வேலை விஷயமா தான் வந்தேன். ஓவர்சியர் கூட்ட சொல்லி மேனேஜர் அனுப்பிச்சாரு. நான் தான் ஓவர்சியர். அப்படியா? எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷம். கவலையே விடுங்க, உங்களுக்கு வேலை நிச்சயம் உண்டு. தேங்க்ஸ், வாங்க போலாம். 650 ரூபாய் சம்பளம், எங்க அப்பா பென்ஷன் போல 3 மடங்கு. என் கனவு நனவாகிற காலம் தொடங்கிடுச்சு. எப்படியோ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, உங்களை விட எங்களுக்கு தான் சந்தோஷம். இனிமே எங்க அப்பா சித்தி தம்பி தங்கச்சிங்க யாரையும் கண்கலங்க விட மாட்டேன். முடிந்தா என் முத மாச சம்பளத்துல நான் 2 படம் வாங்க போறேன். யார் யாருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒண்ணு உங்க சித்திக்கு கொடுக்க, இன்னொன்னு செத்து போன உங்க அம்மாவுக்கு படைக்கிறதுக்காக. கரெக்ட். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதும். விழா எனக்கு என்ன நடக்க தெரியாது நினைச்சியா? சார் நீங்க வேலையில இருந்து வந்துட்டீங்களா? நினைச்சேன். உட்காருங்க சார். நீங்க படிச்சவர் தானே? உங்களை ஒண்ணு கேக்கட்டா? கேக்கட்டா? என்ன கேக்கணும்னு தான். இந்த தங்கசாமி பாய கள்ளச்சாருக்கெல்லாம் ஏற்றின்னு வாயான்னு வந்தேன். வர வழியிலேயே டபாலாம் திறந்து பார்த்துட்டேன். அதுக்குள்ள என்ன இருக்கு? 2 டஜன் கணக்கு போடுற மெஷின். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? கால்குலேட்டர். அது ஏற்றின்னு வந்தேன். எனக்கு எவ்வளையா கமிஷன் கேட்டேன். பாவி பாய 50 ரூபா. நம்ம கிட்ட நடக்குமா? எவ்வளான்னு கேட்டான். அது அப்படிதான் கணக்கு மிஷின் சொல்றதுன்ட்டான். அள்ளிட்டேன், எல்லா மிஷினும் அள்ளிட்டேன். என் கணக்க ஒழுங்கா சொல்லாத மிஷின் உனக்கு எதுக்குடா கசமாலும்? எல்லாத்தையும் கடல்ல தூக்கி போட்டுருவேன். கத்துறோம் குறியோ முறியோன்னு கத்துறோம். அப்புறமா கொடுத்தான். எவ்வளோ கொடுத்தான் தெரியாது? தெரியாது. நிறைய கொடுத்தான். காரணம் பணம் எங்க போச்சு? எம்பல்ட்டு இங்கேயும் பணம். இங்க பாரு, இங்கேயும் பணம் நிறைய கொடுத்தான். உள்ளாத்த உலகம் எனக்கு சொந்தம். ஜெயட ஜெயட ஜெயடா ஜல்தா, ஜெயட ஜெயட ஜெயடா. உள்ளாத்த உலகம் எனக்கு சொந்தம். ஜெயட ஜெயட ஜெயடா அஜல்தா, ஜெயட ஜெயட ஜெயடா. உள்ளாத உலகம் எனக்கு சொந்தம். ஜெயட ஜெயட ஜெயடா அஜல்தா, ஜெயடா ஜெயடா.
உள்ளாச உள்ளகோ எனக்கு சொந்தோ ஜயரா நா வா கண்ணப்பா, சாரும் ஆனந்தி படகுல போனாங்க, எங்க போனாங்க? ஏதோ வேலை விஷயமா, நான் இங்க வர வழியில போஸ்ட்மேன் ஆனந்திக்கு லெட்டர் கொடுத்தான், அது கொடுக்கலான்னு வந்தேன். இன்ன வரலையே? அத வராங்களே. அவசியம் இல்லையே. அதான் நடக்காது, வேலைக்கு போனாலும் சமைச்சு வச்சுட்டு தான் போவேன், வந்து சமைப்பேன், என்கிட்ட தப்பிக்க முடியாது. முருகா, உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் இப்படி வாங்க சார், அட சும்மா வாங்க சார், பயப்படாம வாங்க. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். அட தைரியமா வாங்க சார், உள்ள போய் பேசுவோம். வாங்க வாங்க உட்காருங்க. பாப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னேன், படிக்காமலே நிறைய சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்களாமே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அதுல சம்மதம் தானா? சில பேருக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞானமே வருது சார். பாப்பா எல்லாத்தையும் விவரமாவே சொன்னேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு லேசா கோடு போட்டா போதும், அதுல ரோடே போட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடா பிக்கப் பண்ணி சொல்லிருக்கா பாத்தீங்களா? ஏன் சார், இந்த விஷயத்தை நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம், ஆனா நீங்க பெரியவர் வயசானவர், அதான் திடீர்னு பாப்பாவை பார்த்தேன், கொக்கிய போட்டேன், மாட்டிக்கிச்சு. ராத்திரி ஒரு 8-8.5 வாக்குல டாக்ஸி அனுப்பட்டுமா? டாக்ஸிய எதுக்கு? 2-3 ஆள் போறாது. என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண வழி மறைச்சி இனிமே வாச பக்கம் பார்த்தேன், உங்களை வெட்டி போட்டுருவேன். இப்ப பரப்பா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். லேட்டா போக கூடாது இல்லையா? உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் காணும். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே. என்ன, நாலு பேர் பாக்குற இடத்துல நல்லா இருக்கணும்ல, அதுக்குதான் புடவையா? என்னங்க இது புடவை? புடவையில எத்தனை வகை இருக்கு, எத்தனை ரகம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜவுளி கடைக்கு போனேன், சாயம் போகாத புடவை இருந்தா குடுறான், குடுத்தான், குடிச்சா கட்டிட்டு போ இல்லனா வச்சுட்டு போ. அதுக்கு இல்லைங்க, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிருக்கீங்களேன்னு தான் சொல்றேன். பார்த்த பாவமா இருக்குல்ல சார். கூட துணையா போயிட்டு துணையா வந்துருங்க. சரி. அழகா இருக்குல்ல? அழகா இல்லைன்னா என்ன செய்ய போறேன்?
சார் காத்துட்டு இருக்காருல பாபா. வரோம். எப்படி வேலை பிடிச்சிருக்கேன்? டச் விட்டு போச்சுல, அதான் ஸ்பீடு கிடைக்கல. போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். கூட வேலை செய்றவங்களா உள்ளூர்காரங்களா? இல்ல, ஒருத்தி மட்டும் உள்ளூர்காரி, மத்தவங்க எல்லாம் ஹாஸ்டல்ல தான் தங்கிருக்காங்க. அங்க ஏதாவது ரூம் இருக்கான்னு கேக்குறதானே? எதுக்கு? இல்ல, எனக்கும் வேலை கிடைச்சிச்சு, இனிமே லாட்ஜ்ல தங்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிடலாம் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஹாஸ்டல்ல தங்கிட்டு மெஸ்ல சாப்பிடலாம் இல்லையா? அதனால தான் கேட்டேன். அப்ப கண்ணப்ப எங்க சாப்பிடுவாரு? இயற்கை அழக பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் மனசு முடிஞ்சா எப்படி? வாழ்க்கை என்ன ரெண்டுன்னா இருக்கும். என்ன எடுத்துக்கங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பரீட்சையில தோல்வி, பருவம் வந்ததுக்கு அப்புறம் காதல்ல தோல்வி, சரி தற்கொலையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுலயும் தோல்வி. அதுக்கெல்லாம் நான் மனம் கலங்கினா இல்ல கலக்கும். இப்ப நானும் சந்தோஷமா இருக்கேன். என்னை நம்பி இருக்கிற வாலிப வயோதிக நண்பர்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சந்தோஷப்பட வேண்டாமா? உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வேணும், என்ன சைஸ்ல வேணும், செக்யூரிட்டி கொடுத்தா சூலாபா தவணையில கூட கிடைக்கும். செக்யூரிட்டியா கொடுக்க போறீங்க? ஏம்பா உனக்கு காதலே கேட்காதா? இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே, செவிட்டு முண்டம். இதுல எது வேணும்? இப்ப யார் காது கேட்காதுன்னு பாப்போம். கட்டியும் போட்ல தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில இனிமே பொம்பளைங்களுக்கு எல்லாம் இடம் இல்ல. பொம்பளை கழுத்துக்கு தாலி கயிறு ரெடியான உடனே ஆம்பளை கழுத்துக்கு பாச கயிறு ரெடி ஆயிடுது. ஏன்பா என் தலையெழுத்து எல்லாருக்கும் வரும்னு என்ன நிச்சயம்? ஏன்பா உன் தலையெழுத்து யாருக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? எதை கேளு, உடனே பதில் சொல்லிடுற. அதோ போறானே, அவன் தான் என் காதை கெடுத்தவன். யாரு? நான் தான் மூர்த்தி, கதவு தரங்க. தூரத்துல இந்த ஆளுங்கள பார்த்தேன், அதான் கதவை சாத்திக்கிட்டேன். யாரது? சொல்லவே வெக்கமா இருக்கு. எங்க அக்கா புருஷன் கலியுக கர்ணன், ஊருக்கு என்ன தன் பொண்டாட்டிய தானமா கொடுக்கறவன். அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆளை விட்டு கூப்பிடுறான். என்ன பொய்? இத பிடிங்க, இன்னைக்கு அந்த மாமாங்களுக்கு ஜாதகம் சரியில்லை சொல்லிட்டு வரேன். ஐயோ வேண்டாம், மோசமா நாளுங்க, பம்ப வச்சுக்காதீங்க. இவன் எதுக்கு நம்ம பக்கம் வர்றான்? இதுல கர்ணன் யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லு. சரஞ்சில முட்டியே, ஐயோ என்ன பண்றது? இனிமே எவனாவது இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, குழி தோண்டி புதைச்சிருவேன். ஐயோ உள்ள இருக்குதே.
நண்டு கடிக்குது. ஐயோ ஐயோ, வாயில ஹீரம் மண்ணை வச்சு அடைச்சிங்களே. ஐயோ, பத்மா பக்கத்து இதுல காணுமே, புது புது அட்ரஸா வச்சிருந்தேனே. உள்ளே எடுத்துக்கிட்டே போகுதுடே. நல்ல வேலை இதுல முதல்ல இல்ல. ஐயோ, எனக்கு உயிரோடய சமாதி வச்சால வச்சிருவீங்களா நீங்க? ஐயோ ஐயோ, இன்னைக்கு கடல நிறைய எல்லாம் இருக்குல்ல, எப்பவும் போலதானே இருக்கு. மேகம்லாம் ரொம்ப வெள்ளையா இருக்குல்ல, இருட்டா கருத்துறோம். ஆமா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லுங்க. வந்து ஹார்பர் கிட்ட ஒரு வீடு வாடகைக்கு பாத்திருக்கேன். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். அப்போ என் வீட்டுல வசதி கம்மியா இருக்குங்கிறீங்களா? அட, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துகிட்டு வாடகை கொடுக்குற காசை உங்க வீட்டுக்கு அனுப்பணும் சார். ஏன் கணப்பா, உனக்குன்னு வாழ்க்கையில ஆசைகள் லட்சியங்கள் எதுவுமே இல்லையா? லட்சியம் இப்போதைக்கு சாகர வரைக்கும் வாழணுங்கிறது தான் லட்சியம். காலையில எந்திரிச்சு மடிய தடவுனா வீடு இருக்கணும், ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி சாராயம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கொஞ்ச நாளாத்தான் பண ஸ்கூல்ல ஒண்ணு கடந்து என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னது அது? அந்த பொண்ணு ஆனந்தி. அது முத முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்தப்ப கீழி புள்ளன்னு நினைச்சேன், ஆனா போக போக கிளி புள்ள மாதிரி ஆயிட்டா. குத்து விளக்கவ, என்னால வீட்டுக்குள்ள அதை ஏத்து வைக்கவும் முடியல, தெருவில் தூக்கி எறியவும் முடியல. பாதுகாப்பு இல்லாத பொண்ணு. நீங்க நினைச்சா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம். பாதுகாப்புன்னா எப்படி? அவளும் சம்பாதிக்கிறா, உங்களுக்கும் வேலை பர்மனன்ட் ஆயிடுச்சு. உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். கணப்பா, உனக்கு கோவில் கட்டி கும்பிடணும். இந்த விஷயத்த சொல்ல தைரியம் இல்ல மாத்தா, நான் தவிச்சிட்டு இருந்தேன். நான் வீடு பார்த்துதான் சொன்னேன், ஆனந்தி நானும் வாழ்றதுக்கு தான். சார், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், என் வீட்லயே தங்கிக்கலாம். நான் எப்பயாவது வந்தா திண்ணையில படுத்துக்க இடம் கொடுத்தா போதும். கணப்பா, யூ ரியலி கிரேட். உனக்கு என்ன கைமா செய்யறதுன்னு எனக்கே தெரியல. ஐ எம் சோ ஹாப்பி. இந்த கல்யாண விஷயத்த நீத ஆனந்திட்டு சொல்லி அவளோட சம்மதத்தை வாங்கணும். அட, அவ்வளவுதானே, சோடா பாட்டில உடைக்கிற மாதிரி விஷயத்த டமால்னு ஆனந்திட்டு உடைச்சிடறேன். நவரேன் எங்க போற? பேசிட்டு இருந்தோம்ல, போட்டதெல்லாம் இறங்கிருச்சு, போய் ஒரு 400 ஏத்திட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. முன்ன மாதிரி இல்ல முதலாளி. கண்ணப்பா இப்ப லா பாயிண்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். கர்ணா, கற்ப பத்தி விபச்சாரி தான் நிறைய பேசுவா, சட்டத்தை பத்தி குற்றவாளி தான் நிறைய பேசுவா. இவன் விஷயத்த போலீஸ்ல சொல்லி புண்ணியம் இல்ல. நீங்க அப்படியா சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இவன் விஷயத்த பத்தி போலீஸ்ல சொல்லி புண்ணியம் இல்ல. இப்ப அவன் மட்டும் தனியா இல்ல, காது செவிடாத மாதிரி அடிக்கிறதுக்கு கூடவே ஒருத்தனும் இருக்கா முதலாளி? முதலாளி, ஆனந்தி மட்டும் என் கையில கிடைச்சான்னா லாட்டரி சீட்ல எனக்கு 100,000 ரூபாய் வந்த மாதிரி பொன்முட்டைற வாத்து கடைசியில கசாப்பு கடையில சிக்கி கிடிச்ச. கவலைப்படாத கர்ணா, நீ சாராயத்தை மட்டும் வாங்கி ஊத்து, அடியாளுங்களை நான் அனுப்பி வைக்கிறேன். நான் ஊருக்கு போறேன், நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன் சம்மதத்தோட. அப்பாவும் சித்தியும் எங்க அடிச்சா விழுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பொழுதோட போயிட்டு பொழுதோட வாங்க. சரி. மூர்த்தி சார் மொரட்டு ஆளுனாலும் நல்ல குணம் இல்ல? இல்ல, நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன், நீ மெஸ்ல சாப்பிடுன்னாரு. கண்ணப்பா எங்க சாப்பிடுவாருன்னு கேட்டேன், பதிலே சொன்னல. பணம் வந்தோட மனுஷனோட குணம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். சரியா இருக்குமா பாருங்க. அடடே, பிரமாதமா இருக்க. இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூர்த்தி சார் கிட்டே கொடுத்திருந்தா ஊருக்கு போகும்போது ஜம்முன்னு புது சட்டையோட போயிருப்பாருல்ல. இது ஒண்ணு மூர்த்தி சாருக்கு இல்ல, குட்டியப்பனுங்க. குட்டியப்பனுக்கும் இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? 5 ரூபாய் காசை பார்த்த உடனே ஆடம்பரம் வந்துருச்சு பாத்தியா? அதான் பொம்பளை. கண்டபடி செலவு பண்ணிக்கிட்டு தனக்கு நீ எதுவும் சேர்த்து வைக்காம பாய கலராத. 5-6 இடத்துக்கு போற வர்றீங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாமா? ஆஞ்சநேயருக்கு எதுக்கு அழகான ட்ரெஸ்? ஆமா, இதெல்லாம் என்ன? இத்தனை நாள் இங்க தங்கினதுக்கு கணக்கு போட்டு கடன் கழிக்கிறியா? நீங்க என்ன சொல்றீங்க? மூர்த்தி சார் பாத்துருக்கிற வீடு வசதியானதான், என் வீடு
வசதி கம்மிதான். இருந்தாலும் இந்த வீட்டை மறந்துட வேண்டாம். நீங்க என்னைக்கு வந்தாலும் நான் திண்ணைக்கு போயிருவேன். நீங்க நிதானமா தானே இருக்கீங்க, ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? மூர்த்தி சார் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியா? ஒண்ணு சொல்லலையே. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணங்கிற விஷயத்த கூட சொல்லியா? எனக்கும் மூர்த்திக்கும் கல்யாணமா? யார் உங்களுக்கு சொன்னது? யார் கேட்க சொன்னது? இதை விட நான் உபயோகப்படுத்தவே முடியாது. ஏன், வேற எவனா அதை பார்த்து வச்சிருக்கிய? பொம்பளை மனசுதானே இருக்கும். சொல்லு, தைரியமா சொல்லு. அவன் எவனா இருந்தாலும் உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படியோ உனக்கு கல்யாணம் ஆகி நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கும் பாரம் நீங்கும் நிம்மதியா இருக்கும். சொல்லு, மூர்த்தி சாரை விட பெரிய ஒருத்தனை மனசுல முடிஞ்சு வச்சிருக்கிய? நீங்க சொல்றது உண்மைதான். யார் அவன்? நீ உன் மனசுல கோயில் கட்டி வச்சிருக்கிற கொம்ப. நீ உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவர் புரியல? எங்க அப்பா, சித்தி, எங்க வீட்டு பால்காரன், எத்த வீட்டுக்காரன், எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முந்தி பொண்ணை பார்க்கணும்னு அப்பாவை கேட்டேன். கல்யாண மேடையில பார்த்த போதும் உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லவங்க. பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்கன்னு கேட்டாரு. சொந்தக்காரங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு கார்டியன் இருக்காரு, பேரு கண்ணப்பான்னு சொன்னேன். என் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தின மாற்றத்தை என்னால மறக்க முடியாது. ஆமா, ஆனந்திகிட்ட கல்யாண விஷயத்தை சொல்லிய? சொல்ல ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள தங்க சமயம் வந்துட்டது. ஆரம்பிச்சிட்டல, அது போதும். விஷயத்த அவ புரிஞ்சுக்குவா. இந்த மாதிரி விஷயத்த பொம்பளைங்கிட்ட ஓப்பனா பேச முடியாதுல்ல. சரி கண்ணப்பா, நீ வீட்டுக்கு போ, நான் ஜெயராஜ பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு பிளான் போடுவோம். நீ நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்ட, என்னதான் விரும்புறான்னு. ஆனா ஒரு தடவை, ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா? உன் அழகுக்கும் படிப்புக்கும் ஆயிரம் பேர் கிடப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன போய் விரும்புறாங்க? என்ன நம்பாத, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வலையில விழுந்த மீன் கூட கொஞ்ச நேரம் துடிச்சுக்கிட்டே வாழ்றதுல, அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை பொறுத்தவரை இந்த வீட ஒரு பஸ் ஸ்டாண்டா தான் நினைக்கணும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போலாமே தவிர அங்கேயே குடும்பம் நடத்த முடியாது. என்ன மறந்து நான் சொல்றத கேளு. நம்ம மூர்த்தி சாருக்கு என்ன குறைச்சு? குணம் இல்லையா? அறிவு இல்லையா? படிப்பு இல்லையா? இல்ல காலம் எல்லாம் உன்னை வச்சு கஞ்சி ஊத்துற யோகியது இல்லையா? ஆள் தான் கொஞ்சம் கருப்பு, அதனால என்ன அம்சம் இருக்கே? அதையெல்லாம் மறந்துட்டு படிக்காத பையன் என்ன போய் விரும்புறாங்க? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற குழந்தைங்க கூட தனக்கு பொருத்தமான ஜோடி இல்லைன்னா போன்னு சொல்லிடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கிற அறிவு கூட குமரி உனக்கு இல்லையே. உனக்கு என் மேல இருக்கிறது பாசம் இல்லை, பரிதாபம். பிச்சைக்காரனுக்கு நம்ம காசு போடல, அது அவன் மேல இருக்கிற பிரியத்தினாலயா? அந்த மாதிரி தான் இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்னை பொண்டாட்டியா வச்சு காப்பாத்த நீ ஒரு புருஷனை தேடல, உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்த ஒரு அடியாளை தேடல. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றத கேளுங்க. பிடிக்காத வாழ்க்கைக்குள்ள என்ன தள்ள பார்த்தா எங்க அக்கா புருஷன், பொருந்தாத கல்யாணத்துக்குள்ள என்ன தள்ள பாக்குறீங்க நீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கலப்பா, என் கல்யாணத்தை எங்க ஊருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடணும். கல்யாணம் ஏற்பட அத்தனை நீ தான் பாத்துக்கணும். பயப்படாத, எங்க ஊர்ல குடிக்கிற தண்ணிக்கு தான் பஞ்சம், குடிக்கிற சாராயத்துக்கு இல்ல. சாப்பிடும் போது யாருமே பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா நீ? இல்ல எல்லாருமே இன்னைக்கு மௌனம் விரதமா?
அட யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு. சார், ஒரு லெட்டர் அப்பா கிட்ட இருந்திருக்கோம். தபால்ல ராமாயணத்தை எழுதியிருப்பாரு. வண்டர் ஆஃப் வண்டர்ஸ் ஜெயராஜ், விசா வித் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சொர்க்கத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மூர்த்தி, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்னோட பழைய பாஸ் திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். அவனை திருத்தறதுக்கு உதயம் தேவைப்பட்டது. கண்ணப்பம் பாஷை சொல்ல போனா அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. நான் வரேன். பாட்டியப்பா கண்டிப்பா இருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். முக்கியமான ஆளை பார்க்கணும். நான் வரட்டுமா? ஓகே ஓகே. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே கடல் கடந்து போய் நிறைய சம்பாதிக்க போறேன். நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது. என்ன சொல்றீங்க? டீ சாப்பிட்டு பேசலாம் வாங்க. எனக்கு விசா வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? ஸ்வீட்டா டீ சாப்பிட்டு சொல்லலாம்டா. மஸ்கட்ல மனைவிட வாழ்றதுக்கு ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் கேட்டு எழுதிருக்கேன். பரவாயில்லையே, அதுக்குள்ள ஃபேமிலியே செட் பண்ணிட்டீங்களா? கிடைச்சிட்டா போதும். மஸ்கட்ல மழை பெய்தோ இல்லையோ, என் காட்டுல மழைதான். இனிமே நீங்க வேற நான் வேற இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த கப்பன் சாஸ்திரம் மாதிரி நான் ஒரு மடைய எதையும் நேரடியா சொல்ல தெரியாது. கல்யாண விஷயத்தை பத்தி கண்ணப்ப உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. சொன்னாரு, எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றது? நான் தவிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல என் மனசுல இருந்தத போட்டோ எடுத்து பார்த்த மாதிரி நம்ம கல்யாண விஷயத்த அவரே என்கிட்ட சொன்னாரு. அந்த மரட்டு உடம்புல எவ்வளவு மென்மையான மனசு இருக்குன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரோட அந்த நல்ல மனச வணங்கிட்டு தான் ஒவ்வொரு ராத்திரியும் நான் தூங்குறேன். பாவம் கண்ணப்ப, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப பாடுபட்டார். என்கிட்ட நிறைய எடுத்து சொன்னார். இருந்தாலும் நான் சம்மதிக்கல. அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்ல? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் இல்லாத குறைய நீங்க தானே தீட்டு வைக்கிறீங்க. நீங்க என் மேல வச்சிருந்த காதலை தடுத்தது உங்க நாகரிகம். நான் கண்ணப்ப மேல வச்சிருக்கிற காதலை தடுக்கிறது என்னோட பயம். கண்ணப்ப என் மேல வச்சிருக்கிற காதலை தடுக்கிறது அவருடைய தாழ்வு மனப்பான்மை. நாம மூணு பேருமே கனவுகளுக்குள்ளேயே கண்ணாமூச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். கண்ணப்பனா உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் காதல் நிறைவேறாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் ஒரு முட்டாள், உங்க மனசை புரிஞ்சிக்காம பேசிட்டேன். கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாம கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இட்ஸ் மை மிஸ்டேக். ஆனந்தி, கண்ணப்ப ஒரு கரும்பார, அது எனக்கு தெரியும். இந்த கடல் மேல சத்தியமா சொல்றேன், அந்த பாறை நின்று ஈரத்தை கட்டி வைக்கிறேன். கண்ணப்பருக்கு உங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். இப்ப டீ சாப்பிடலாமா? மூர்த்தி சார், வெளிநாடுக்கு போனதுக்கு அப்புறம் மறக்காம தபால் போடுங்க. எனக்கு தான் படிக்க தெரியாது, தபால்காரனுக்கு படிக்க தெரியும்ல. கண்ணப்பா, உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு? சின்ன வயசுல சடுகுடு, அதுக்கப்புறம் நீச்சல், இப்ப அதையும் விட்டுட்டேன். கண்ணாமூச்சி விளையாட்டு மட்டும் உன்னால மறக்க முடியல? என்ன சார் விடுகதை மாதிரி பேசுறீங்க? நான் விடுகதை போடுறவன், நீ விடுகதையாவே இருக்க. என்ன சொல்றீங்க? உன் கண்ணை கட்டிக்கிட்டு நீ ஒன்னையே தேடிட்டு இருக்கே, இத கண்ணாமூச்சிங்கிறத
விடுங்க அதங்கிறதா. விளையாட்டா பேசுற மாதிரி தெரியலையே, விவகாரமா இருக்கு. கண்ணப்பா, முதல்ல உன் வேஷத்தை விட்டு வெளியே வா. யாருக்கோ தியாகம் பண்றதா நினைச்சுட்டு உனக்கு நீயே தீ வச்சுக்காத. என்ன சார், இத்தனை நாளா புரியுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, இத்தனை நாளா நான் புரியாம பேசிட்டு இருந்தேன், இப்ப புரிஞ்சிட்டு பேசுறேன். கண்ணப்பா, முதல்ல உன் பெல்ட்டை கேட்டீரு, அந்த பீடி கட்டை தூக்கி போடு. உனக்குள்ள உறங்கிட்டு இருக்க இன்னொரு மனுஷனை வெளியே கொண்டு வா. சாராய் வாடை இல்லாம உன்னை குளிப்பாட்டி விபூதி சந்திரம் பூசி புது மனுஷன் ஆக்க போறேன். கல்யாணம் நடக்கிற போது, ஆனா அதுல ரெண்டே ரெண்டு மாற்றம். கல்யாணம் எங்க ஊர்ல இல்ல, இந்த ஊர்ல. கல்யாணம் எனக்கும் ஆனந்திக்கல, உனக்கும் ஆனந்திக்கும். அண்ணா ரொம்ப நல்லவர். நீ கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன கண்டிஷன்? சாராய கடைக்கு போக கூடாது, சாயந்தரம் ஆனா வீட்டுக்கு வந்துடணும், இதான் கண்டிஷன். எனக்கு ஒரு ஆசை அண்ணி, உயரமா வாழைமரம் வச்சு பந்தல் போடணும், மைக் செட் வச்சு பாட்டு போடணும், படகு தொழிலாளிகளுக்கெல்லாம் பிரியாணி போடணும். எப்படி அண்ணி? குத்திட்டான். முதல்ல ஹாஸ்பத்திரி கொண்டு போ. முருகா, வண்டி ஏற்பாடு பண்ணு. பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆயிடாது. இப்ப ஆஸ்பத்திரி போயிடலாம். ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம், முதல்ல அண்ணியை பார்க்கணும். போறதுக்கு முன்னாடி நீ எங்கேயும் போக மாட்டடா. நீ போயிட்டா எனக்கும் உன் அண்ணிக்கு யாரு இருக்காங்க? அண்ணிக்கிட்ட ஒரு ஆசைய சொன்னேன், பெரிய வாழைமரம் வச்சு பந்தல் போடணும், மைக் செட் வச்சு பாட்டு போடணும், படகு துற ஆளுங்களுக்கு நான் பிரியாணி போடணும். அதான என் ஆசை அண்ணே. உங்க கல்யாண
படி படி கழுத படி உள்ள
கண்ணப்பன் பாஷையில் சொல்ல போறேன், நான் மாமியார் போறேன்.